பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. உங்கள் குழுவில் ஒருவரான இனிய நண்பர் சுருளிராஜன் அவர்களுக்கு இந்த படத்தை சமர்ப்பிக்கிறோம். இப்படியே ரோட தாண்டி போனா எதிர்த்த பஸ் ஸ்டாப்ல 21 சி வரும். அதுல ஏறி குளத்தாண்ட போய் இறங்கி அப்படியே ஷார்ட்கட்ல போனா அவாத்துக்கு போயிடலாம். அடியே பொன்பாக்க போயிட்டு இருக்கோண்டி, மாப்பிள்ள ஆத்துக்கார நடந்து பரவாயில்ல அவன் நினைச்சா நம்ம பிரஸ்டீஜ் என்னாகிறது? பேசாம டாக்ஸில போயிடுவோம். டாக்ஸியா வேண்டானா, ஆட்டோலயே போயிடலாம். பிரஸ்டீஜ்ல 50% போதுங்கறியா? அசடு அசடு, பொண்ணாத்துக்க நம்ம பத்தி ஒசத்தியா நினைச்சாதாண்டி அவகிட்ட டவுரி அதிகமா வாங்களா? அது பார், ஒரு டாக்ஸி நிக்கிறது. டிரைவர் 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 டிரைவர். அடியே டிரைவர்னு மரியாதை இல்லாம கூப்பிடாதடி, சண்டைக்கு வந்துட போறோம். டிரைவர் அம்பின் கூப்பிடு. டிரைவர் அம்பி, டிரைவர் அம்பி. நல்லா பிஸியாவில் தூங்கிட்டு இருக்கியே, எழுந்துரு. இதே சாவே மயிலாப்புறம் வரைக்கும் போகணும். நல்ல காரியத்துக்காக போறோம், போய் முகத்தை அலவிண்டு வாப்பா. வண்டி வராதுமா, அவசரமா போகணும்டப்பா. வண்டி வரான்னு சொல்லி வச்சுல, போக வேண்டிதானே. டாக்ஸின் எதுக்கு வச்சிருக்கேன்? பேசஞ்சர் வசதிக்கு தானே. இப்படி படுத்து தூங்கி வராதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏண்டி இவங்கிட்ட என்ன பேச்சு? நம்பரை நோட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தா போச்சு. வா சாமி சாமி, நெல்லு டாக்ஸி தானே வேணாம், உட்காரு. பாத்தியா கம்ப்ளைண்ட் சொன்னோன்னு பயந்துட்டேன். உட்காரு உட்காரு. சாமி மீட்டரை போறதுக்கு முன்னாலே ஒரு மேட்டரை சொல்லிடுறேன். என்னடாப்பா? வண்டி ஸ்டார்ட் ஆகாது,
அப்படியே ஸ்டார்ட் ஆனாலும் பத்து அடிக்கு ஒரு இடத்துல நிற்கும். நிற்கும் போதெல்லாம் இறங்கி தள்ளணும். சம்மதம்னா மீட்டரை போடுறோம். ஏன்னா காசையும் கொடுத்து வண்டியை தள்ளணுமா? வாங்க வேற வண்டி பார்த்துன்னு போலாம். என்ன கேக்குற? அங்க பாத்தீங்களா வண்டி ஸ்டார்ட்டே ஆகாதானே? சரண்ணு புராணே நல்லா ஏமாத்திருக்கேன் பாத்தியோ? நீ ஏன் சாமி ஆத்திரப்படுற? பின்ன என்னடா அவன் சிறிது தப்போன்னா அந்த வண்டியில இருந்தா நீ செத்துருக்கணும் பா. அபிஷ்டம் அழஞ்சுதான் தெரியுமா சாமி? குணத்தை ஏத்துருக்குனே அந்த வண்டியை வச்சிருக்கிறான். மயிலாப்பூருப்புனா மிஞ்சி மிஞ்சி நீ என்ன கொடுப்ப? எட்டனா மீட்டருக்கு மேல குடிச்ச. குணத்தை ஏத்தின்னு போனா 100 200 கிடைக்கும். போன கேசிங்களா ஏத்தின்னு போறதுக்குனே அந்த வண்டியை வச்சிருக்கிறான். போகாத கேசுங்களா ஏத்துறது இல்ல குண்டு முதற தந்தையார்பேட்டை கேசு தலையை போட்டுடுச்சு. அம்மா பாட்டி எப்படி சவுண்ட் பாட்டிதான். அப்போ ரேட்ட பேசு சார். வண்டி ரெடி சார். ரேட் சொல்லுப்பா. எங்க சொன்ன? தந்தையார்பேட்டை. பாரிஸ்னா 100, பிராட்வேனா 150, மின்ட்னா 200. ஆமா தமிழ்நாட்டுக்கு என்னண்டா? ஏன்பா இந்தாண்டானா 250 ரூபாய், அந்தாண்டானா 300 ரூபாய். அப்ப 700க்கு 800 ரூபாய் கேப்ப போட்டுருக்கு. நான் மாத்திரி வேணையை பாத்துக்கிறேன். மாத்திரி வேணா போப்போ. ஏற்கனவே 11 வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. என்னது வெயிட்டிங் லிஸ்டா? அட்மிட் ஆகிற கேஸ் கொஞ்சம் டவுட் ஆனால மாத்திரிவானுக்கு அப்ளிகேஷன் போட்டுறானுங்க. அந்த லிஸ்ட் படி பார்த்தா நீ கொண்டு போற பாடி நாளைக்கு தான் போய் சேரும். என்னப்பா உன பெரிய தொலையா போச்சு. நான் வேற வண்டி பாத்துக்கிறேன். யோ வேற வண்டி இந்த காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சிருமா? என்னப்பா பெரிய தராரா இருக்கு. சரி வாப்பா. ஏன்பா ஒரே அடியா 300 ரூபாய் கேக்குறேன்னு? 300 ரூபாய் கேக்குறிய? மாட்டினா 3 மாதம் உள்ள போனோம். இல்ல 500 1000 பையனு கேடு வந்து செய்யறதே ரிஸ்கான தொழில். கட்டுப்பாடியா பாருங்க. இல்ல விடுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாத? சரி சரி நீ போப்பா நான் பேசிக்கிறேன். அண்ணாத்த இவ்வளவு தூரம் சொல்றாரு 50 ரூபாய் குறைச்சிக்கோ. என்னடா ரேட்ட குறைச்சிட்ட? அண்ணாத்த மாச்சிரி மவுண்ட் ரோடு வரைக்கும் தான் போயிருக்குது. வந்தாலும் வந்துடும் டகால வெட்டிக்கோ. சரி சரி போறேன். நான் அப்படி எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கேன். ஏன் பொழப்புல மண்ணை போறதுக்கு மீசக்காரன எதிரா செட்டப் பண்றியா? அதுக்கேண்ணா யோ இந்த முறப்பெல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கோயா. என்னடா அவரு இவரு உன்னையும் மீசக்காரனையும் கொட்டல உருவி என்னயா மதுரை வீரா என்ன பையனை மிரட்டுற? அதெல்லாம் ஒண்ணுல பாசமா தசமா தமாஸ் பண்ணிருந்தேன். இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு போச்சு என்ன சமாச்சாரம்னு என்கொயரி பண்ணிருந்தேன். வேற ஒண்ணு இல்லப்பா. உன் கையில நான் எதுவும் வச்சுக்குவானா? என்னப்பா பாடிய வண்டியில வச்சு போப்பா போப்பா. ரொம்ப வீராப்பா பேசுனா நீசிய பார்த்தது பிளேட்டே மாத்தீங்கயா? என்னடி உன கூட நம்மள பார்த்தா கிண்டலாக்குதா? யோ இல்லையா டீங்கிற இதெல்லாம் உன் பொண்டாட்டு கையில வச்சுக்க. நம்ம கையில வச்சுக்கினா கைட்டு கையில குத்துறாமா. ஏய் யார் தெரியுமா? சரிதான் நிறுத்தியா. உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்துக்கிறேன்? இதா பாக்க சின்ன பொண்ணா இருக்கிறேன்னு பேசாம விடுறேன். இல்ல இல்லன்னா கீகின்னு கீச்சிருவேன். ஒரு நாளை கிழிச்சு காட்டுறேன். என்ன என்ன சொல்ற? உள்ள சீக்காளிகளை நம்பித்தான் கடையை வச்சிருக்கேன். இது கிட்ட ஏதாவது தகராறு பண்ணு வச்சுக்க டாக்டருங்க கிட்ட எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி கடையே காலி பண்ண வச்சிடும். அதான் எது கட்டாலும் குடுத்து தொலைக்கிறேன். பாக்குற பழைய குழம்பு குடுத்துட்டாலான்னு பாக்குறேன். சரி சரி சீக்கிரமா விரிச்சு குண்டு
என்னடா நேர வீட்டுக்குள்ள போறியா இல்ல மஞ்சள் தண்ணி தெளிக்கணுமா? என்னடா இது, நீயும் உன் பொழப்பும் தினம் சா வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி மஞ்சள் தண்ணியை கரைச்சு வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு. குனி குனி. மம்மி இது ஒரு தொழில் தானே, இதுல மீட்டருக்கு மேல எக்ஸ்ட்ரா கிடைக்குதுல? ஆமா, இப்படி பணத்தை தூக்கிட்டு திருவேன் தெரிஞ்சிருந்தா சத்தியமா கடன் பட்டு வண்டி வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். நீ கடன் பட்டு வண்டி வாங்கினால் தானே பணத்தை தூக்குறேன். என்னது, கடலுக்கு பணத்தை தூக்குறியா? மம்மி சாதாரண பேசஞ்சர்ஸ் ஏத்திட்டு போனா வர்ற வருமானத்துல வீட்டு வாடகை கட்ட முடியும், வண்டி இடியும் கட்ட முடியாது. வண்டி இடியும் கட்டலன்னா மாமா இல்ல மார்வாடி வண்டியை தள்ளிட்டு போயிடுவான். அப்புறம் ரெண்டு பேரும் ததிங்கிறதும் போட வேண்டியதான். ஏண்டா அப்ப டாக்ஸ் வச்சிருக்கான் பூரா பணத்தை தூக்கானா? பணத்தை தூக்காதனால்தான் ரொம்ப பேர் பணமா இருக்கான். என்னடா அது, காலங்காட்டியும் பணங்கடன்னு சொல்லிக்கிட்டு. உண்மையாதான் சொல்றம்மா, இத பாரு, முழுசா பணம் கட்டி வண்டி வாங்குறவன் தான் ஒழுங்கா டியூ கட்ட முடியும். மூணுல ஒரு பங்கு பணம் கட்டி வாங்குறவன் பொழப்பெல்லாம் நினைச்சு பார்த்தா பயத்தரிச்சலா இருக்கு. இப்போ எதுக்கு இந்த மூணா தெருவுல முதலாளர்ல மூணு டாக்ஸி வச்சிருந்தாரு, இப்ப அவருக்கு எது என்ன தெரியுமா? என்னடா இருந்த மூணு வண்டியில ரெண்டா மார்வாடி கொண்டு போயிட்டான், இன்னொன்னு மார்வாடிக்கா வெயிட் பண்ணுது. பாருமா உலகத்துல பணம் தான் முக்கியம், நோ மணினா நோ மனுஷன். ஆமா தவலைங்க, மாடியிலிருக்கு போய் எடுத்துக்கோ. சரி சரி, குளிக்க தண்ணி எடுத்து வைங்க, வந்துடுறேன். இது நம்ம சொல்லி திரும்பற கேசா தெரியல, எவ்வளையாவது வரிசையை கொண்டு வந்துட வேண்டியதான். என்ன ஒரே காஞ்சு போனதா எடுத்துட்டு வந்திருக்கியா? என்ன ஏமாத்துறதுக்கு இது ஒண்ணு கத்து வச்சிருக்கிற? சரி சரி, கருக்குள்ள வெண்டைக்காயும் கருக்குள்ள தக்காளியும் போடு, சாதம் குழஞ்சு போயிடும், வடிச்சிட்டு வந்துற. என்ன காய் கறிக்கிறமா? வாதம்பி எப்படி சுவைக்கலாம்? ஆமா ஏதா சேரும் தம்பி, முகூர்த்தனா போய்கிட்டா எப்ப கல்யாணம் சோறு போட போறா? போட்டா போச்சு, பாட்டினா எனக்கு ஒரு புறம் ஜாயிட்டு கிடைக்கும், அம்மா எடுக்கறேன்னு சொல்லிது. அதுக்கு என்ன, நானும் ஒண்ணு கொடுத்துறேன். நானே கேட்கலான் தான் இருந்தேன். ஆமா பக்கத்துரு மாடியில பாட்டு பாத்தியிருந்தாரு, அவர் காலி பட்டார. அவர் அந்த ஊட்ட காலி பண்ணி போய் பத்து நாள் ஆகுது. ஏன் தம்பி? ஒண்ணு இல்ல, ஊடு காலியா இருந்தா ஒரு ஸ்னேகனு பாக்கலாம். அந்த ஊட்ட விட்டாச்சா? யாரோ ஒரு பெரியவரும் வயசு பொண்ணு கொடுத்துன்னு வந்துக்கிறாங்க. ஏடி கத்துற, நான் தெரு போக நம்ம. நானே இன்னும் நீ குளிக்க போலையாடா, போப்போ குளிச்சிட்டு வா. என்னடி ஆச்சு? தக்காளி கால் கிலோ 50 காசு, வெண்டைக்காய் எல்லாரும் 50 காசம் போட்டுக்கிறாங்க, உனக்கொசரம் 45 காசு. எம்மாத்தமாச்சு 95 ஆச்சு. நீ என்னத்த கணக்கு பார்த்து எப்படி வியாபாரத்தை பார்க்க போறியா? அடுத்தவங்க சொல்றது கேட்டுக்கிட்டு தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு வரேன். வீட்டுல இருக்கிறவங்க ஒழுங்கா இருந்தா எனக்கு எந்த தலையெழுத்து? இந்தா 2 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்ல எழுதிக்கோ. அக்கௌண்டா? ஆமா தம்பி, நம்ம அக்கௌண்ட் அம்மா கையில தான் இருக்குது. என்ன பண்ண சொல்ற தம்பி, கட்டின புருஷன் ஒழுங்கா இல்ல, நானும் அந்த ஆளுக்கு பயந்துக்கினு எங்கெங்கயோ ஒழிச்சு வச்சுதான் பாக்குறேன். விடுறானா போட்டுன்னு வந்து கந்த இடத்துல கைய வச்சு உருவிடுறான். பத்த புடவை ஜாக்கெட் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிக்கிற, மறந்துடாத, வரேன் கண்டிப்பா. உன் சப்போர்ட்ல பல வேலை நடக்கணுமே. சமத்தியான கேஸ், இன்னைக்கு சரியான மாலுதான். அரை இதான் பாரு, நம்ம பக்கத்திலே உரியாரு, சரியான இடம் இல்ல. சேட்டு ஒரு பிசினஸ் விஷயமா உங்ககிட்ட. அரே நம்ம வட்டி பிசினஸ் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. அட துட்டு கேட்டு நான் உன் பின்னாடி ஓடி வரலையா? உன் மேல பரிதாபப்பட்டு ஓடியாரேன். பரிதாபப்பட்டு ஓடியாரேன்? நம்ம பிசினஸ்ல லாஸ் ஆனது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சான். பிசினஸ்ல லாஸ் ஆன நீ லைஃப்லயும் லாஸ் ஆக கூடாது என்றான். அரே என்னப்பா சொல்லுது சேட்டு, எதுக்காக ஓடுற நீ? உடம்புல சதை ஜாஸ்தியா போச்சு, பிரஷர் ஏறுது,
தினம் ஓடுனா சதை குறையும்னு டாக்டர் சொல்லுது. கேட்டு உடம்பு குறைக்கிறதுக்கு இது இல்ல வைத்தியம், நாளை உனக்கு ரத்தத்தை கொடு. ரத்தமா? ஆமா, அது அதிகமா உன் உடம்புல ஓடுறதுனாலதான் கொழுப்பு நிறைய இருக்கு. அரே அதுக்கு என்னையா செய்ய சொல்றேன்? ரத்தத்தை கொடுத்துட்டு ரொக்கத்தை வாங்கிக்கிறது. ரத்தம் கொடுத்தா ரொக்கம் தரா? ஜல்தி வா, ஜல்தி வா. கேட்டு ஓடாத, ரத்தம் குறைஞ்சிரும். சொக்காய் போடு, வா போகலாம். போவையில குடுக்குறானோ? வண்டியில ஏறு, ஆனா பத்தடிக்கு ஒரு தடவை வண்டியை தள்ளணும். எத்தனை உதார் பாக்கலாம். உனக்கு தவிர வேற எதையும் வண்டியில ஏத்த மாட்டேன்னு சொல்லிக்கிற. அதுல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு செக் பண்ண வந்த. செக்அப்பா? ஓத்துக்காதப்பா. வச்சுக்கணும் ராசம் உனக்கு இருக்குதோ இல்லையோ, நீ வச்சுக்கணும் ராசம் எனக்கு இருக்குது. வச்சுக்கிறதா? நாலு கார் வச்சுக்கணும்னு சொன்னேன். பார்த்தா ஐயா வரங்க, அதுக்குள்ள தம்மடிக்க போயிட்டியா? இல்ல என்ன சார், அது வந்து சரி சரி வண்டி கிட்ட நான் உள்ள போயிட்டு வரேன். என்ன சார், பாடி டெலிவரி எடுக்கிறதுக்கு பாத்தி வந்துருக்குது. அதை விட முக்கியமான பாட்டு உள்ள போதுரா. சரிடா. அட என்னப்பா இவரு நேரங்காலம் தெரியாம போறாரு. என்னடா இங்க இருக்க? சவுக்கார் பட்டே உள்ள அனுப்பிச்சிருக்கிறேன், சில்லறைக்கா காத்து நிக்கிறேன்டா. சவுக்கார் பட்டே உள்ள அனுப்பிருக்கியா? தட்ட ஓட்டமே அங்க தானடா இருக்கு. முதல்ல உன் உடம்புல ஓட ரத்தத்தை எடுக்கணும், அப்பதான் சரிப்பட்டு வரும். என்னடா என்ன அடையாளம் தெரியுதியா? என்னடா சொல்ற? என்னடா அதுக்குள்ள மறந்துட்ட? நான் எப்படா மறந்த? அன்னைக்கு கூட ஜன்னல் சாத்தினிய. நான் எப்பா சாத்தின? அதான்டா அந்த இது வந்து இன்னொரு ஆவணா கையோ வாங்குற. வெளிய வரவே இல்ல. அமைச்சிருவோம். என்ன விஷயம்? ஒரு சாவு வந்துருச்சுப்பா, வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம். அதுல என்ன யோசனை? இந்த வண்டியில ஏத்த வண்டிதானே. இந்த வண்டி யாருக்காக செஞ்சது? உங்க பரம்பரைக்காகவே செஞ்சதுங்க. உங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். உங்க அம்மா மண்ணை ஊத்தி கொளுத்திக்கிட்டாங்க, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். உங்க தங்கச்சி கிணத்துல வந்து இறந்துட்டாங்க, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். உங்க தம்பி மூட்டை பூச்சி மருந்தை குடிச்சாரு, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். இப்ப செத்தது யாருங்க? உங்க சம்சாரமா? அட பாவி, என் சம்சாரத்துக்கு அப்பா எனக்கு மாமனாரு. அப்படிங்களா? வண்டியில ஏத்துங்க. இருப்பா, எவ்வளவு கேக்குற? என்னங்க உங்ககிட்ட போய் பேரம் பேசலாமா? உங்களுக்கு தெரியாதா என்ன நான் எத்தனை பணத்தை தூக்கிருக்கேன்? பணத்தை வண்டியில ஏத்துங்க. இந்தாப்பா, அப்புறம் தகராறு பண்ண கூடாது. உங்ககிட்ட நான் தகராறு பண்ணுவேன்? ஐயோ, பணம் நாரி இருங்க, வண்டியில ஏத்துங்க. இந்தாப்பா பணத்தை ஏத்து. உனக்கு செட்டியார பத்தி தெரியும்ல, கஞ்ச பெருமணி கரெக்டா பேசி காசு வெட்டிக்க, அப்புறம் பின்னால ஏமாலும் வருத்தப்பட கூடாது. நீ பணத்தை ஏத்து. என்ன வாக்கியா? செட்டியார் கஞ்ச பெருவழின்றான், இங்கே கரெக்டா பேசி புட்ட வாங்கிடு. ஊட்டாண்ட வந்து தகராறு பண்ண போறோம். இவன் போனா ஊட்டாண்ட போனா தானடா. இந்த மாதிரி கஞ்ச பசங்களுக்கு இன்னைக்கு பாடம் கத்து கொடுக்கிறேன் பார். டேய் போன வருது, ஏத்துடா. ஏத்து ஏத்து, பாத்து பாத்து. காலை போடுற, காலை போடுற, போனா உடஞ்சிட போகுது. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. அண்ணாத்தா கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கூடாது, அந்த மதுரை வீரம் பாத்தி தள்ளியும் போயிட்டான். நாமன் செட்டியா தானடா? ஆமாண்ணா, அஞ்சு வரல மோதம் போட்டிருந்தான், இன்னைக்கு மாட்டியிருந்தா செம்மா மாலு. டேய் அந்த ஆளை பத்தி நம்ம தெரியும், வா தள்ளு. என்னப்பா வண்டியை நிறுத்திட்ட? பக்கத்துலதான் என் வீடு இருக்குது, ஒரு 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் குடும்ப செலவு கொடுத்துட்டு வந்துருவேன். பாக்கி 150 ரூபாய் அங்க வந்து வாங்கிக்கிறேன். இங்க 50, அங்க 150? என்ன கடனா கேக்குறியா? யாரையா கடன் கேட்டா? பணத்தை ஏத்தி வண்டியில வச்சிருக்கியா? சாதாரணமாவே உன் ஏரியாவுக்கு போறதுன்னா 300-400 கேட்பாங்க. இது உன் குடும்ப வண்டியா? குடும்ப வக்கீல் குடும்ப டாக்டர்ங்கிற மாதிரி உன் குடும்பத்துல செத்த அத்தனை பேரையும் இந்த வண்டி தான் தூக்கிட்டு போயிருக்குது. அதுக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டு 200 ரூபாய் கொடுத்துரு. 200 ரூபாயா? விளையாடுறியா? இதுக்குதான் அங்கேயே கேட்ட ரேட்டை சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். மொத்தத்துல 25 ரூபா நான் தருவேன். 25? என்னயா பிசாத்து 25 ரூபா? நாலு தக்காளி கூட ஏத்துறாங்க, 25 ரூபா தருவானே ஐயா? இப்ப என்ன சொல்ற? சரி உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், நடுவுல வச்சுக்கிருவோம். நடுவுல எவ்வளவு? 100 ரூபா கொடுத்துரு. 100? முடியாது, 25 ரூபா தருவேன். என்னயா 25? நீ நாமம் போட்டதும் இல்லாம எனக்கு போடலான்னு வந்தியா? தூக்கியா தலைய போடுறியா? என்ன பத்தியா பணத்தை இறங்க சொல்லிட்டு வந்தா? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வண்டியில ஏத்தின பணத்தை இறக்க மாட்டானுங்க. அதனாலதான நான் அங்க ரேட்டை பேசாம இடையில வந்து தகராறு பண்றேன். காசு எப்படி கலருதுன்னு பாரு கவனி. பா 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 பா. ஏய் நோட்டை என்றானு திரும்பி பாரு.
பாத்தியா பணத்தை என்ன காணும் பணத்தை எடுக்கணும் ஆளையும் காணும் இறக்கிவிட்டு பதினஞ்சு ரூபாய் வாங்கிட்டு போ சம்மதமா என்னடா நம்ம நோய் என்ட்ரில போயிட்டோமோ நினைச்ச பலே என்ட்ரி தான் படி ஏறதுக்குள்ள பாதி உயிர் போடுது அப்பா கதை வச்சுக்கிறான் பாரு கதவு தமாத்து நல்ல முளைக்கீரை புதினா கீரை எல்லாம் பச பசான்னு கொண்டிருக்கிற சீக்கிரம் ஆயமாய் அம்மா இல்ல ஆஸ்பத்திரி போயிருக்காங்க ஆஸ்பத்திரிக்கா என்ன தம்பி உடம்புக்கு அடிக்கடி மயக்கம் வருதுங்கிறாங்க வயசாயிடுச்சு இல்ல ரெஸ்ட் இருந்தா பரவாயில்ல எல்லா வேலையும் அது வேலை இட்டு போட்டுக்கணும் ஆசைப்பட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்க வேணா நானா சொல்றேன் பிள்ளைக்கு தான் கையாலேயே சமைச்சு போட்டு நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் பெத்த மனசு தம்பி அப்படித்தான் ஆசைப்படும் அதுக்கு என்ன புள்ள சுகத்தை மட்டும் பார்த்தா போதுமா அவங்களையும் பாத்துக்கணும் இல்லையா அதுக்கு நீ தான் ஒத்திக்கிட்டேன்னு வரணும் ஆரம்பிச்சிட்டியா உனக்கும் வேற வேலை இல்ல எங்க அம்மாவுக்கும் வேற வேலை இல்ல சத்தியமா சொல்றேன் தம்பி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையேங்கறத அம்மாவுக்கு பெரிய குறை காய்கறிக்காரம்மா அம்மா சொல்றாங்களேன்னு கல்யாணம் பண்றேன்னு வச்சுக்கோ வர்றவ எப்படிப்பட்டவன் யாருக்கு தெரியும் பொறுப்புள்ள இருந்தா பரவாயில்ல பிரச்சனைக்குரியவளா இருந்துட்டா அப்போ நீ கண்ணாலுமே கட்டிக்க போறது இல்லையா கவலைப்படாத நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்க உனக்கு புடவை ஜாக்கெட் உண்டு எப்ப தம்பி எங்க அம்மாவை மதிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு என்னைக்கு வராளோ அன்னைக்கு இத்த கேக்கும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக்குது தெரியுமா இந்த காலத்துல எவன் நம்பி பெத்தவளை மதிச்சு நிக்கிறான் இது பாரு உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் இந்தா அம்மா கீரை ஓணும் நாங்க 30 காசு கணக்குல எழுதிக்க சொல்லு இந்த பாவிக்கு பயந்து நான் இங்க ஒழிச்சு வச்சாலும் உருவிடுறான் படா ரோதன் அந்த பாவியோட இந்தாப்பா நம்ம அக்கௌண்ட்ல எழுதிக்க சொல்லு ஆமா இந்த மாடி வீட்டை பத்தி கேட்டா ஒண்ணுமே சொல்லலையே அதான் குடுத்துன வந்து சொன்ன தம்பி ஆமாமா ஒரு வயசு பொண்ணு ஒரு பெரியவர் வந்திருக்கா சொன்ன மறந்துட்டேன் ஆமா அந்த வீடு ஒரு மாசத்துல காலி ஆகும் சொன்னாங்க அட 4 மாசம் தங்க சொல்லி டாக்டர் சொல்லிக்கிறாங்க அதை ஒரு மாசத்துல காலி பண்ண முடியும் டாக்டரா ஆம் தம்பி அந்த பெரியவருக்கு ஏதோ காசு நோயா வைத்தியம் பண்றதுக்காக கிராமத்துல இருந்து இங்க வந்துக்கிறாங்க டாக்டர் இங்க ஏதோ 4-5 மாசம் இங்க தங்க சொல்லிருப்பாங்க போல இருக்குது வயசு பொண்ணை வச்சுக்கினே எப்படி ஓட்டல தங்க முடியும் அதான் ஊர் எடுத்துக்கிறாரு அப்போ 4-5 மாசம் தங்குவாங்க நீ ஒன்னி ஒரி பண்ணிக்காத காலி ஆனதும் ஊடு உனக்கு தான் வீட்டுக்காரு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு செட்டப் பண்ணிடுறேன் என்ன பத்தா அம்மா கையில சொல்லு கத்திரிக்கா முருங்கக்காய் காலி ஆனதுக்கு அப்புறம் செட்டப் இருக்கும் போது செட்டப் பண்ண பரவாயில்ல 4 மாசம் மீட்டரை போட்டுற வேண்டியதான் நான் போட்டு கூப்பிட்டு நீ போட்டு போயிட்டு இருக்கியா எடுத்து வேலையை காப்பாத்து நம்ம விஷயம் பேச வந்து சரிதா ஆமா ஆமா ஆமா
எனக்கு தெரியும், மனசு நினைச்சுக்கிறே வெளியே விட மாட்டேங்கிறேன். வெளியே விட முடியலையே. அது தெரிஞ்சதுன்னு நானே வந்துக்கிறேன். இந்த பாரு, உனக்காக ஆசை என் கையாலேயே புகார் இருந்து சொல்ல நினைக்கிறேன். இந்தா வேண்டாம், நீ சாப்பிடு. என்னாடி அந்த மீச கையில கொஞ்சி நிக்கிற? அது வேற ஒண்ணு இல்லக்கா, நான் எல்லார் கையிலயும் சோசலா பழவுற மாதிரி இது கையிலயும் பழவினா? இது என்னடா மனசுல என்ன நினைச்சு? ஏண்டி அவன் ஒன்ன நினைச்சிருந்தா இன்னொருத்த நினைச்சுக்கிறான்டி. நினைச்சுக்கிறாரு இருந்தாலும் அத்தை விட நல்ல லெவல்ல இருக்குது இல்லையா? அடிப்பாவி, ஏண்டி அந்த வாட்பாய் வடிவேலு ஒன்னதான் கட்டிக்க போறேன்னு சீட்டு கட்டிட்டு நீ என்ன பிளேட்டையே மாத்தி நிக்கிறா? ஓரம் கட்டி விட்டு சொல்றவா, அந்த ஆள் என்னதான் கட்டிக்க போறேன். நைனாவும் என் கையில கட்டிட்டு நானும் ஒத்துக்கிறேன். கல்யாணம் வரும்போது கணக்கு பார்க்க வேண்டியது இல்ல. கணக்கா? அதே நடி கணக்கு. இந்த ஆளு கொண்டாட 250 வச்சுக்கின்னு ரெண்டு பேர் கலந்தலாம். நாளைக்கு ரெண்டு குழந்தையாச்சுன்னா? அதுவும் பாயிண்ட் தான். ஏக்கா இந்த மீசி எடுத்துக்க, தினம் 100-200 சம்பாதிக்குது. சொந்த வண்டி மாட்டிச்சுன்னு வச்சுக்க, 5-6 குழந்தை வரைக்கும் தரலாம். இந்த பாருக்கா என் புருஷன் வாட்பாய் சொல்றது எப்படிக்குது, ஒரு வண்டிக்கு ஓனர் சொல்றது எப்படிக்குது? ஏண்டி அப்ப அந்த வாட்பாய் 50 விட்டேன்னு சொல்லு. இத்தனை நம்பிக்கை நான் அத்தை விட்டுட முடியுமா? மீசை சரியா படியிலன்னு வச்சுக்க, கபால தாவிக்க வேண்டியதுதான். அடிப்பாவி, முளைச்சி 3 இலை கிளம்புல அதுக்குள்ளயும் கணக்குங்கிற நின்னா பேச்சடி பேசுற? ஒரு வீடு அதுக்கு பூத்தொட்டி கொண்டுதான் மாடியில வச்சு ஆளா தண்ணி ஊத்துறது? அதுக்குதான் நான் இருக்கேன். உனக்கே நான் தண்ணி ஊத்த வேண்டியதா இருக்கு. நீ செடிக்கு தண்ணி ஊத்துறியா? நீ பாசத்தோட ஊத்துற, நானும் அதே மாதிரி ஊத்துறானுதான். எப்படியாவது போ, என்ன தண்ணி ஊத்த சொல்லாத. இனிமே உன்ன மாடி கிட்ட போனா? பசங்க எல்லாம் செட்டப் பண்ணி தொட்டியெல்லாம் மாடி கொண்டு போ. சரி, தலைக்கு 10 பைசா. சரி, கமா கமா. தலையில வை, ஒரு அறிவு கட்டுறேன். கையில வைடா. பாப்போ 10 வயசானதை பத்தியா பசங்க என்ன வேலை செய்யறாங்க? உடைச்சிங்க, மண்டைய உடைச்சிடும் ஜாக. சீக்கிரம் செட்டப் பண்டா. கமான் மார்ச். நேரா மிலிட்டரிக்கு அனுப்ப வேண்டியதான். நான் போய் தண்ணி ஒன்று வந்துடுறேன். பாப்போ. இந்தா குட் பை. கொஞ்சம் நாளைக்கு யாரும் மேலே வராதீங்க. தண்ணி ஊத்தணும். அறிவு கட்ட முண்டோம். நீ தண்ணி ஊத்துறதுக்கு நான் செடி கொண்டு வச்சிருக்கேன். எப்ப ஊத்தணும், எங்க ஊத்தணும் எனக்கு தெரியும்டா. கண்ணு தெரியல, ஆறு தினம் தண்ணி ஊத்துறிய. மூஞ்ச பாரு, மூஞ்ச மன்னிச்சுக்கோங்க. எதிர்பார்த்தீங்கன்னா திரும்ப பாடி உள்ள போயிரும். அப்புறம் பெரிய டாக்டர் வந்து கையெழுத்து போட்டா தான் உங்களுக்கு பாடி கிடைக்கும். நைட்டு 7-8 மணி ஆயிரும். டான்னு சொல்லுங்க, டான் வண்டியில ஏத்திடலாம். சார் சார் வேணாம் சார், டாக்ஸி இப்போ வந்துடும் சார். என்னப்பா டாக்ஸி வருது வருதுங்கிற வண்டியை காணுங்க. மாணிக்கம், டாக்ஸியா வெயிட் பண்ணுறது பிரயோஜனம் இல்ல. எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, பேசாம பாடியை குதிரை வண்டியில கொண்டு போயிடலாம். சார் வேணாம் சார், இதுல போனா பாடி ஆடும், செத்தவர் ஆத்மா சாந்தி அடையாது. செத்தவர் என்ன தண்ணியா போட்டுருக்காரு? நீ துணி எதுக்கு துணின்னு இங்க கவனி. டபுள் பிளேட் ஸ்பிரிங் பிளேட் கொடுத்து அடிச்சிருக்கேன், பாடி ஆடவே ஆடாது. அப்படி ஏதானா பாடி ஆடி ஸ்கிராச் ஆச்சு துட்டே தராத. வேணா நீ ட்ரெயில் பாக்குறியா? வண்டியில செத்த மாதிரி படுத்துட்டு ஒரு ரவுண்ட் வர்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வண்டி உள்ள கொண்டா. ஐயோ, உங்க மீசி என்ன பெரிய பிஸ்தாவா? அம்மியில வச்சு அரைச்சிருவாமா? போட. யோ பாத்துக்கிறேன். போட பாத்துக்கிறானா? மீச வந்தாலும் வந்துரு வேண்டாடு. என்னண்ணா இவ்வளவு நேரம் ஒரு பாத்தி மடக்கி வச்சிருந்தேன், உன்னை காணும் மதுரை வீரன் தள்ளி போயிட்டான். மதுரை வீரன் தள்ளி போயிட்டானா? ஒரு எவ்வளவு தைரியம் வந்துருச்ச. காலப்படுங்க, காலப்படுங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள வாங்க. அண்ணாத்த, அண்ணாத்த மீச வர்றான். மீசியா? ஆமா.
என்னடா அது வண்டியில சரக்கு ஏற்ற நேரத்துல வந்து தொலைச்சிட்டான். இன்னைக்கு இந்த வழியா போனோம்னா நிச்சயமா தாராறு தான் நடக்கும். சரி வண்டி அப்படியே சைடுல திருப்பு, சைடுல திருப்பு, திருப்புடா திருப்பு. ஏய் சைடுல ஒதுங்குற, பேசிக்கிறேன். ஏய் வேற ஏதாவது கேஸ் இருக்கடா? ஒரு கேஸ் இருக்குது, 4 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. சரி இந்தா சாப்பிட்டது சொல்ல. கல்யாணி இருமல் ஜாஸ்தியா இருக்கு, அந்த மாத்திரையை கொண்டாமா? மாத்திரையா? இத வாங்கி தர. நேத்து வாங்கி வைக்கலையா? டானிக் எல்லாம் வாங்கினேன், மாத்திரை வாங்க மறந்துட்டேன். இத வந்துடுறேன். தம்பி மருந்து கடைக்கு போய் இந்த மருந்து வாங்கி சரியா? நான் போக மாட்டேன், நான் உனக்கு காசு தரேன்டா, போயிட்டு வாடா. வேணா முதல்ல வேண்டாம், அடிப்பாரு, அர்ஜென்ட்டா வேணும்டா. நான் வேணா உங்க முதல்ட்ட சொல்லிக்கிறேன். வேணாம் கடையை விட்டுக்கு யாராங்கன்னா தோலை உரிச்சிடுவாரு. அவசரம் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தனா நீங்க போங்க. பையன் முதலாளிக்கு பயப்படுறான் போல் இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நானே போயிட்டு வரேன். வேண்டாங்க. ஏங்க அக்கம் பக்கத்துல இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணலாம் எப்படி? நீங்க வித்தியாசமா நினைக்கலாம் கொண்டாங்க. நீ போயிருந்த நமக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்காது. தேங்க்யூடா பிரதர். இங்க நிக்க வச்சா பசங்களது ஒரே தகராறு, அதனால பக்கத்துல நிக்க வச்சிருக்கேன். ஆமா என்ன இது பக்தி பாடல் சைடு பிசினஸா? ஒண்ணு இல்ல, அந்த மாடில இருக்கிற பெரியவர் அவருக்கு பக்தி பார்த்து பக்தி புத்தகம் ரொம்ப பிடிக்குமா, அந்த பொண்ணு வாங்கிக்கினு வர சொல்லிச்சு. டவுனுக்கு போனா அப்படியே வாங்கிக்கினு வந்த. அட்டா பெரியவருக்கு பக்தி பாடல்லாம் பிடிக்குமா? டே பாஸ்கரா என்ன அத்தை? ஆமா நம்ம பசங்க இருக்கல, பசங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் லீவு சும்மா தான் இருக்காங்க. வெரி குட், 25 பைசா தலைக்கு கொடுத்துடலாம். அம்மா கோயிலுக்கு போனது மாடியில கச்சேரி. வாயில வாசி சுருசுக்கு சுருசுக்கு எல்லாம் வாசிங்க. தாளவாஜ கச்சேரி சும்மா செலவிடாதப்பா. ஐயோ அம்பிகையே உன்னை நம்பி வந்தேன், அம்பிகையே உன்னை நம்பி வந்தேன், உங்கள் ஆலய வாசலிலே தவம் கிடந்தேன், தவம் கிடந்தேன். மாக மாக ததாம தாம ககனி உன்னை நான் சந்தித்தேன், 1000 ஒருத்தி உன்னை நான் சந்தித்தேன், 1000 ஒருத்தி உள்ளத்தால் ரசித்தேன், எந்த பார்வையிலே நிறுத்தி பார்வையிலே நிறுத்தி உன்னை நான் சந்தித்தேன், நீ 1000 ஒருத்தி அகையே உன்னை நம்பி வந்தேன், உங்கள் ஆலய வாசலிலே தவம் கிடந்தேன், தவம் கிடந்தேன். மோகன புன்னகை மலர்ந்திடும் போது மல்லிகை தோரணம் மன
காதை தொடாது மகன புன்னகை மலர்ந்திடும் போது மல்லிகை தோரணம் மனதை தொடாது மோகத்தின் வசமாகி மயக்கம் தராது மாமா வனிதா சகசமா சம்மதமா சம்மதமா நானுங்கள் கூட வர சம்மதமா சம்மதமா நானுங்கள் கூட வர சம்மதமா சரிசமமாக நீங்கள் போலே நான் கூட வர சம்மதமா எப்படி நானுந்தன் கூட வர சம்மதமா அம்பிகையே உன்னை நம்பி வந்தேன் உந்தன் ஆலய வாசலிலே தவம் கிடந்தே தவம் கிடந்தேன் வாசிக்கடா ஒருகே சொன்ன ஒருகே சொன்னதா செல்வா அப்புறம் பிரம்மாண்டா தகரம் தகரம் சும்மா சொல்லக்கூடாது ஐயா 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 ஐயோ அப்புறம் கத்தி சாணம் வச்ச மாதிரி தானே இருக்கு ஐயா ஐயா ஐயோ ஆசையின் பாதையில் நீ வந்த கோலம் ஆனந்த போதையில் மிதந்தது ராகம் ராகம் ஆசையின் பாதையில் நீ வந்த கோலம் ஆனந்த போதையில் நிறந்தது ராகம் ஆரம்பமாகட்டும் பேரின் பகீதம் பேரின் பகீதம் ஒரு நாள் போதும் நீ போமா கமலா தேட்டதான் போனோம் நான் ஊட்ட அண்ணன் வரேன் பத்தா ஒரு நிமிஷம் நான் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கேன் நீ நேரா கமலா தேட்டருக்கு போய் மேக்னி ஷோக்கு ஒரு வாழ்க்கை நடிக்கிட்டு வாங்கிட்டு சரி இரு வந்துராஜா வேற மாதிரி எனக்கு ரோதி பண்றியா சுது தரேன்டா வாத்தியார் முக்கியமான இடத்துக்கு போக சொல்லுகிறாரு முதல்ல அத்த முடிச்சுன்னு வந்துடுறேன் அதே இடத்துக்கு தான் நானும் போக சொல்றேன் அதே இடத்துக்கா ஆமா வாத்தியார் சினிமா போறது உனக்கு எப்படி தெரியும் உங்க வாத்தியார ஃபாலோ பண்றதான் நம்ம டியூட்டியே இத பாரு உங்க வாத்தியாருக்கு எங்க டிக்கெட் வாங்குறியோ அதுக்கு பக்கத்துலயே நமக்கு ஒரு டிக்கெட் வாங்கி உனக்கு நான் தான் டிக்கெட் வாங்கி கொடுத்தேன்னு வாத்தியார் தெரிஞ்சதுன்னா என் சீட்டை கூச்சிருவாரு அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்டா 5 ரூபாய் தரேன் என்ன சொல்றேன் 5 ரூபான்ற மந்த்ஸ் காக்கல சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் வெட்டு வெட்டு இந்தா டிக்கெட் வாங்கிக்க 5 ரூபாய் எடுத்துக்கா மீதி கொண்டாந்து கொடுத்துரு பிச்சைக்கார தானே மீதி துட்டு கேக்குறியா பஸ்ல வச்சிரேன் போ சரி தல மீசக்காரே உன்ன நம்பி 10 ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன் கை விட்டுறாதையா
அதுக்கெல்லாம் மூடி வந்துச்சா தெரியல, டிக்கெட் யார் கையில குடுத்துட்டு போயிடுச்சு. அட பாவி மனுஷா, அந்த ஆள் நினைச்சு பக்கத்துல இருக்கிற மேல கைய விட்டேனே. நீ இப்படி அலையிறதுக்கு நல்லா வேணும். மாறி இங்க வா, டாக்டர் கூப்பிடுறாரு, காஃபிக்கு செல்ற வட்டி வந்துடுறேன். ஸ்டெதஸ்கோப் ரெஸ்ட் ரூம்ல வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோ. சரி சார். யாரா இது புது டாக்டரா? ஜாண்டில இருந்து புதுசா மாத்திருக்காங்க, நிறைய சொத்து இருக்குது, தனியா வேற டிஸ்பென்சரி வச்சிருக்காரு. கல்யாணம் ஆச்சா? இல்ல, சின்ன வயசு தானே. சரி சரி, டாக்டர் ஒரு முக்கியமான வேலை சொல்லிக்கிறாரு, அப்பால வந்து பாக்குறேன். மத்தா ஒரே புள்ள, சொத்து சுகம், தனியா டிஸ்பென்சரி, செட்டப் பண்ணிக்க வேண்டியதுதான். சாவித்திரிமா, என்னங்கம்மா? காய்கறி காரி எங்க காணும்? அவங்க நாத்தனார் குழி குளிச்சிருக்கா, இன்னைக்கு வரமாட்டா. ஆமா, இவ நாத்தனார் குழி குளிச்சானா நம்ம குழம்பு வைக்காம இருக்க முடியுமா? ஒரு வேலை காணும், யார் அனுப்புறது? டே டே டே, கண்ணு, மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்துருப்பா. மார்க்கெட்டுக்கு நானா? ரொம்ப அழகா இருக்கு. மார்க்கெட்டுக்கு நான் போனா நம்ம பிரிஸ்டேஜ் என்ன ஆறுது? மார்க்கெட்டுக்கு போனா பிரிஸ்டேஜ் என்ன ஆகுங்கிறான். கல்யாணி, சமையல் ஆயிடுச்சாமா? காய்கறி காரி வரல, கடை வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மார்க்கெட்டா? மாமி பை கொடுமா, நான் மார்க்கெட் போறேன். என்னது, இப்பதான் போக மாட்டேன்னு சொன்னேன். சொல்லிட்டேன், மாடிக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ஞானோதயம், தாய் சொல்ல தட்டிட்டு ஒரு ஃபீலிங். போதும் போதும், நான் வேற பையனை அனுப்பிச்சேன். அனுப்பிட்டீங்க? வரா, வர வர விட, நான் கடைக்கு போற மாட்டா. நான் கொடுக்க மாட்டேன். ஏண்டா பாட்டி, கடைக்கு போனா 10 பைசா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 10 பைசாவா? டேய், நான் 25 பைசா கொடுக்குறேன். இந்தா பையப்படா, போப்பா, போட்டி போ. கல்கில தக்காளி கொடுப்பா. எனக்கும் கல்கில தக்காளி. கல்கில வெண்டைக்காய் போடுங்க. எனக்கும் கல்கில வெண்டைக்காய் போடுங்க. ரெண்டு பேரும் யாராவது ஒருத்த சொல்லுங்க, மொத்தமா எடுத்து வச்சிருந்தேன். ரெண்டு பேருக்குமா? ஆமா, ரெண்டு பேரும் ஒரே மருந்து கேக்குறீங்க, அதனால சொல்றேன். போதும் போதும், இந்த சார், சார் உங்களுக்கு தான், உங்களுக்கு என்ன வேணும்? காய்கறி பயந்து குடுத்து போட்டான். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க போய் தேங்க்ஸ் சொல்லுங்க. அப்ப நான் வரட்டுமா?
உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்கிட்ட கேளு. வர்றேன். நம்பிக்கையோட சொல்றான் போயிட்டு தான் வாயம்மா. கதவு கூட சாத்தாம எங்க போயிட்டான் சிங்காரா? ஏ சிங்காரா, இருக்கமா மாடியில என்னடா பண்ற? ஆளை காணுமேனு பாத்துட்டு இருக்கேன். ஆளை காணும்னா? இல்லம்மா, உங்களைதான் காணுமேனு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏமா இவ்வளவு லேட்டு? கோயில சுத்திக்கிட்டே இருந்தேன், திடீர்னு மயக்கம் வந்துருச்சு, கீழே வந்துட்டேன். ஐயோ, அப்புறம் தண்ணி தண்ணின்னு கத்தி இருக்கிறேன். ஒரு அம்மா தண்ணி கொண்டுறதுக்கு போயிருக்கா, அந்த சமயம் பார்த்து குழாயில தண்ணி வரல. நான் தவிக்கிறத பார்த்து ஒரு பொண்ணு அர்ச்சனைக்குன்னு கொண்டு வந்த தேங்காயை உடச்சு அந்த தண்ணி கொடுத்துருக்கா. அந்த மாதிரி சமயத்துல இப்படி ஒரு ஐடியா வரணுமே, ரொம்ப புத்தாலி பொண்ணு. இத்தனைக்கு அந்த பொண்ணு ரொம்ப சின்ன வயசுடா, இங்கதான் பக்கத்தருவில இருக்கலாம். எங்க அவனை காணா? மாடியில என்ன பண்றான்? எப்பா பவளையில தண்ணி இல்லப்பா, வெறும் பவளை. அதுக்குள்ள வந்த இப்பதான் தெரியுது என் பிள்ளை எதுக்கு அடிக்கடி மாடிக்கு வரான்.
மக்களுக்கும் தெரியுமே, அது கோயில்ல அன்னைக்கு தேங்காய் தண்ணி குடிச்சு ரொம்ப நல்ல பொண்ணு. புரியுது புரியுது புரியுது. ஏமா உனக்கு பிடிக்கல? பிடிக்கல. உன்னை நம்பிதாம்மா இவ்வளவு தூரம் வளர்த்துட்டேன். ப்ளீஸ் பிடிக்கும் சொல்லுமா? பிடிச்சிருக்கடா. பாத்தியாடா, நான் நினைச்ச பொண்ணத்தான் நீ நினைச்சுக்கிட்டு இருந்திருக்க. அப்புறம் என்னம்மா, நேரா போய் பேசி முடிச்சு வேண்டியதானே? போட்டேன்னா பாரு அவசரத்தை. அம்மா வாங்கம்மா வாங்க. இந்தாம்மா வணக்கங்க. வணக்கம்மா. உட்காருங்கம்மா. அன்னைக்கு கோயில்ல மயக்கம் மட்டும் வந்துட்டாங்கன்னு சொல்லல, அவங்கதான் இவங்க. ஆமா ஐயா, அன்னைக்கு இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா எங்க எது என்ன இருக்குமோ தெரியாது. பெருமைக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த சின்ன வயசுல இவ்வளவு இறக்க குணமும் மனிதாபிமானமும் இருக்கிறது ரொம்ப அதிசயங்க. அது அவர் சுவாவம்மா. ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா முதல்ல போய் நிப்பா. கல்யாணி போய் காப்பி கொண்டு வாமா. ஏய்யா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்ப எப்படிங்க இருக்கு? ஏதோ இருக்கம்மா. ரெண்டு மூணு மாசம் இங்கே தங்கி வைத்தியம் செஞ்சுக்கணுமா, டாக்டருங்க சொல்றாங்க. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? இங்கதாயா, பக்கத்தருவுல 10 வருஷமா இருக்கிறேன். அவர் காலமாயி 4 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரே பிள்ளை, சொந்தமா டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தான் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்னும் அமைய மாட்டேங்குது. அதுக்கு நேரம் காலம் வரவேணாமா? சரியா சொன்னீங்க. நானும் எத்தனையோ இடம் பாத்துட்டேன், இப்பதான் அந்த நல்ல நேரம் வந்திருக்கு. ஆமா, பொண்ணு உள்ளூரா வெளியூரா? இதே ஊரு தாங்க. அதுல என்ன ஒரு பெரிய அதிசயம்னா, நான் எந்த பொண்ண நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அதே பொண்ணத்தான் என் பையனும் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அப்படிங்களா? அப்படி அமைக்கு ரொம்ப கஷ்டங்க. சட்டு புட்டு கல்யாணத்தை முடிச்சிருங்க. நீங்க பத்திரிகை வைக்கலன்னா நாங்க கல்யாணத்துக்கு வந்துருவோம். நீங்க இல்லாமலா கல்யாணத்துக்கு சம்மதமே நீங்க தானே கொடுக்கணும். ஏன் சம்மதமா, என்ன சொல்றீங்க? ஆமா ஐயா, நானும் என் பையனும் நினைச்சது வேற யாரையும் இல்லைங்க, உங்க பொண்ணத்தான். என்ன யோசிக்கிறீங்க? ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொண்ணுக்கு மறுபடியும் எப்படி கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுன்னு யோசிக்கிறேன். என்னது, அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆனவளா? ஆமாமா, அவ புருஷன் வேற யாரும் இல்ல, நான் தான். அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னால நம்ப முடியாது. அதுவும் அந்த கிழவனை கட்டிட்டு இருக்கானா? நம்பவே முடியாது. இந்த வயிற்றுல ஏண்டா கேக்குறேன், நானும் அவ கல்யாணம் ஆகாதவன் நினைச்சுதான் அவ புருஷன்கிட்டயே போய் பொண்ண கேட்டிருக்கேன். அந்த குடும்பம் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னானாலும் இது ரொம்ப அநியாயம்மா. ஒரு சின்ன வயசு பொண்ண போய் அந்த கிழவன் கட்டிருக்காருன்னா அந்த ஆளுக்கு அறிவு வேண்டாம். ஜோசியமா தெரியும், இந்த ஏரியாவிலேயே எந்தெந்த பொண்ணுக்கு கண்ணாளமா இருக்குது, எந்தெந்த பொண்ணுக்கு கண்ணாளமா இல்லைன்னு உன் கையில லிஸ்டா கொடுத்துறேன். பொடி பொடி லிஸ்ட் கொடுக்கறான், பெரிய லிஸ்ட். கல்ல தக்காளியும் 10 பைசா கொத்தமல்லி எடுத்து வை. என்ன தம்பி? ஆமா, அந்த பொண்ணுக்கு வேற யாரும் இல்லையா? அது ஒரு பெரிய கோராம தம்பி. பாவம், அந்த பொண்ணுக்கு தாய் தகப்ப யாருமே இல்லையா, ஒரே ஒரு தாய் மாமன் தாங்கிறானா. அந்த ஆள் இந்த கைவங்களை தான் வேலை செய்து நின்றுக்கிறான். இந்த பொண்ணு எப்படி அந்த ஆள கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அந்த கழவனுக்கு ஒரே ஒரு புள்ள இருந்துக்கிறான், அவனும் சொத்துக்கு தராறு பண்ணி வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். கழவனும் நோயாளி, பணக்கும் யாரும் இல்ல, மாமங்கார சொத்த மணக்க இதான்டா சமயம்னு பார்த்து அந்த கழவனுக்கு இந்த பொண்ண கட்டி வச்சுட்டான். அப்படியே மாமன் சொத்து காசப்பட்டு கட்டி வச்சா கூட கழவனுக்கு அறிவா? அந்த ஆள சொல்லி குத்தம் இல்ல தம்பி, ஆனா ஆசைக்கேன்னு இல்லைனாலும் உதவி ஒத்தாசிக்கு ஒருத்தி ஓனும்ல, அதுக்காக ஒரு சின்ன பொண்ணு ஆசை அடிக்கணும் அப்படின்னு நீ சொல்ற. ஆனா அந்த பொண்ணை பொறுத்தவரை சந்தோஷமா தானுங்கிற. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு பொண்ணுங்கலத்துல ஒருத்தன் தாலின்னு கட்டிட்டான்னா அவன் கேவனா இருந்தாலும் சரி குமரனா இருந்தாலும் சரி அவன் மேல இருக்கிற பாசம் போவாது. நகர மாட்டேங்குது, அதான் கூட நகர மாட்டேங்குது. எவனும் வெள்ள துணி போட்டு படுத்துற கூடாத, உடனே நின்றுவேன். யார் அவன்? எத்தனை வீடு கட்டி கொடுத்தாலும் சரி, அதையெல்லாம் விட்டுட்டு இங்க தானே வந்து படுப்பானுங்க. எப்பா எப்பா எப்பா, யாரு கொஞ்சம் எழுந்திருச்சோக்காரியா? ஏ ஓ, என் குதிரை வண்டி பணம் தூக்குற வண்டியா?
உன்னை பொணம்னு நினைச்சு குதிரை போக மாட்டேங்குதியா? வண்டியில இருக்கிற பாசஞ்சர் பொணம் தூக்குற வண்டின்னு இறங்கி போயிருவாங்கய்யா. குதிரை தகராறு பண்ணது கொஞ்சம் எழுந்திரிச்சு உட்காரியா. இதோ குதிரைன்னு சொன்ன மகா கோவரம், இப்பதான் இருக்கிற துட்டில ரேஸ்ல விட்டுட்டு கொலப்பட்டினா வந்து படுத்துக்கிறேன். யோ, உன் குதிரை போன என்ன போக நினைக்கிறேன் போயா? என்னையா அது மனோன்மணி, இன்னும் அவன் சாகல, உயிர் இருக்கு, வா போலாம். மாட்டியா? என்னடா இது வேதனப்பா, என்னடா இது? இவன் இழந்துருச்சாத்தான் குதிரை போதேங்குது. வண்டியில இருக்கிற பாஞ்சா ட்ரெயினுக்கு போகணும்னு சொல்றான். இவனை எப்படி எழுப்பி தொலைகிறது? பட்டியா படுத்து கிடக்குறேன் இல்ல பாம்பு? நான் ஏமாத்திக்கு போல நீங்க மாட்டீங்க. இருடா இரு, வந்து கேட்டா போக மாட்டேங்குது. அவனுக்கு வேலை வெட்டி கிடைக்கலன்னு அங்கங்க படுத்துறானுங்கப்பா. யாரா அது? ஏப்பா நீயா? என்ன அங்கங்க படுத்திட்டு குதிரை வண்டிய ஓட விட மாட்டேங்கிற? கவர்மெண்ட் வண்டியா? நான் எங்க வேணாலும் படுப்பேன். அதை கேட்க நீ யாரு? என்ன அது பெரிய வேதனையா போச்சு, எழுந்திரியா? பாம்புன்னு சொல்லியா ஏமாத்தின? இப்ப எது வந்தாலும் நான் எந்திரிக்க மாட்டேயா? எங்க உன் குதிரை எப்படி போகுது பாப்போம். உன்னை கெஞ்சி கேக்குறேன், எழுந்திரியா? அப்ப மத்தியான சாப்பாட்டுக்கு 5 ரூபா கொடு. நான் பாட்டி கிட்ட பேசிருக்கிறதே 5 ரூபா தான்யா. அத பாட்டியா கொடு. என்னையா நீ? 3 ரூபா நான் வச்சுக்கிறேன், 2 ரூபா நீ வச்சுக்கோ. எழுந்திரி எழுந்திரி எழுந்திரிச்சு உன் முகத்தை குதிரைட்ட காமிச்சு. அப்படி இப்படி நிறைய அந்த கிளம்பிருச்சு. ஏய் நிறுத்த நிறுத்தடே, வண்டி நிறுத்தடு. பரவாயில்லையே, இதுவும் நல்ல தொழிலா தான் தெரியுது. இனிமே இவனை விடப்படாது. நீங்க கல்யாணம் ஆனவங்க தெரியாம நான் தப்பா படையிட்டேன். அதுக்கு என்னங்க? பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் கல்யாணங்கிற பேர்ல உங்க வாழ்க்கைய சுருக்கடாக்கிட்டாங்க. இந்த வாழ்க்கையில நீங்க சந்தோஷமாக இருக்க முடியாது. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஏதோ பேச்சுக்கு சொல்லிட்டீங்க, பின்னால திரும்பி பாருங்க. இந்த சுடுகாட்டுக்கும் உங்க வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம்? நான் எப்பவும் பின்னால பாக்குற பழக்கம் இல்ல, முன்னாலதான் பாப்பேன். முன்னால பாருங்க. எனக்கு முன்னால தெய்வம் தான் இருக்கு. இப்ப நம்ம பின்னால சுடுகாட இருக்கு. என்னம்மா கடைக்கு போறேன்னு போனீங்க? வெளியில போனா எதிர்க்க அந்த பெரியவரை பார்த்துட்டேன். அவரை பார்த்ததும் எனக்கு என்னமோ மாதிரி இருந்தது. நான் வந்துட்டேன். அப்படி நீங்க வந்ததுதான் தப்பு. வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க. மாடியில் இருக்கிறப்போ அடிக்கடி கிராமத்துல காத்தோட்டமா இருந்துட்டு இங்க டஞ்சன் மாதிரி ஒரு ரூம். நிக்கிறீங்களே, உட்காருங்க. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் இதை வந்து இல்லைங்கம்மா. எனக்கு ஒண்ணு வேண்டாம். என்னையாது முதல் முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒண்ணு சாப்பிடாம போனா எப்படி? இந்த வீட்டுல நான் ஏதாவது சாப்பிடணும்னா முதல்ல உங்க மனசுல இருக்க சங்கடத்தை போக்கிக்கணும். ஆமா, என்ன பார்த்துட்டு ஏன் திரும்பி வந்தீங்க? ஒண்ணும் இல்லையா அன்னைக்கு. பாருங்கம்மா, கல்யாணிய பொண்ணு கேட்க வந்தத தப்பே இல்லை. ஏன்னா அவளை பத்தி உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லையே. அதனால நடந்ததை மறந்துட்டு அவ பேர்ல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தீங்களோ அதே அன்பு கடைசி வரைக்கும் நிலைக்கணும். அதுதான் என் ஆசை. நீங்க என்ன சொல்றீங்க? என்னங்க இப்படி சொல்றீங்க? கல்யாணி ஏன் குழந்தை மாதிரி? அது போதுமா, இப்ப போங்கம்மா. எனக்கு என்னென்ன கொண்டு வரணும் நினைச்சீங்களோ அத்தனையும் கொண்டு வாங்க, நான் சாப்பிட தயாரா இருக்கேன். பேப்பர் வரல, வாங்க போயிருங்க. என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? டாக்டர் உங்களை ரொம்ப நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல. இப்ப என்ன, 100 மைல் நடந்து வரேன், கீழதான போயிருந்தேன். வா கல்யாணி. ஒரு விஷயம் தெரியுமா, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களே அந்த அம்மாவை வழியில பார்த்தேன். அடால திரும்பி போயிட்டாங்க. என்னடா பாத்துட்டு திரும்பி போறாங்களே நினைச்சேன். அப்புறமா தான் புரிஞ்சது
நம்மள பார்க்கவே கூச்சப்படுறாங்கன்னு. பின்ன அவங்க செஞ்ச காரியத்துக்கு எந்த மூஞ்சியில உங்களை பாப்பாங்க? அந்த அம்மா என்ன தப்பிச்சாங்க? என்ன தப்பா? எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க கிட்டயே வந்து சேச்சா நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனவளா இல்லையான்னு கூட ஒரு பொம்பளை தெரிஞ்சுக்க முடியாதா? உன்ன பார்த்தா சின்ன பிள்ளையா இருக்கேமா. இருக்கட்டுமே, கழுத்துல போட்டுக்க தாலிச்சேன் கூட அந்த அம்மா கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. இதுக்குதான் சொன்னேன், ஒரு மஞ்சள் கயத்தை வாங்கி கழுத்துல கட்டிக்கிறேன். கேட்டா தானே என்னமோ பெருசா கௌரவம் போயிடு சொன்னீங்க, இப்ப என்னாச்சு? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு ஆத்திரப்படுறேன். பாருமா, அந்த அம்மா மட்டும் இல்ல, ஊர்ல ரொம்ப பேர் உன்னை என் பொண்ணு தான் நினைச்சுட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க கிட்ட போய் சண்டைக்கு நிக்க முடியுமா? நீங்க ஒண்ணு சண்டைக்கு போக வேண்டாம், நானே அவங்க சந்தேகத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன செய்ய போற? கழுத்துல இருக்க தாலிச்சேனுக்கு பதிலா மஞ்சள் கயத்தை கட்டிக்க போறேன். அப்படியே கயத்தை கட்டிக்கிட்டாலும் அப்பவும் என் பொண்டாட்டி நான் நினைக்க போறாங்க. ஏதோ கல்யாணமான மருமகளாவோ மகளாவோ தான் நினைக்க போறாங்க. போதும் போதும், ஊர்ல உள்ளத்துல எவ்வளவுமே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்காத மாதிரிதான். இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க. இனிமே நீங்க எந்த வீட்டுக்கும் போக வேண்டியது இல்லை. நான் ஏன் அவங்க வீட்டுக்கு போனேன்? அந்த அம்மா தன் மனசுல ஏதோ பெருசா குத்தம் செஞ்சுட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்லைன்னு நிவர்த்தி செய்ய தான் நான் போனேன். ஏமா, அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா எவ்வளவு வசந்தவங்க, அந்த பையன் எவ்வளவு நல்லவங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஆமா, அவங்க நல்லவங்க இருந்து நமக்கு என்ன ஆவேண்டி இருக்கு? என்னைக்குமே அப்படி சொல்லாதம்மா. ஒண்ணு சொல்றேன் கேளு, மனுஷனா பிறந்தவனுக்கு சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல, சொந்த பந்தம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நாலு நல்லவங்களுடைய ஆதரவு நிச்சயமா வேணும். நம்ம ஏத்துக்கே ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், நாளைக்கு நமக்கே ஒரு நல்லது கெட்டது நடந்தா அவங்களுடைய உதவி தேவைப்படும் இல்லையா? எப்போ அந்த அம்மாவே தான் செஞ்ச தவறும் உணர்ந்துட்டாங்களோ நாம அதை மறந்துடுதான் நியாயம். என்ன புங்கானா, பத்திரிகை மறைச்சிட்டு படிக்கிற, எடுத்து கூட்டுறியா? அது வந்து வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? ஏதோ நடக்குது. முன்னெல்லாம் நமக்கு அடிக்கடி ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், இப்ப ஒண்ணும் கவனிக்கிறதா இல்லையா? நாலு பேர் நம்மள பத்தி தப்பா நினைக்கூடாது பாரு. அதான் நாம எப்படி படகுறோம் நமக்கு தெரியும். ஊர்ல இருக்க என்ன சொல்றது, விடு. அது சரி. டேய் மாரி, இங்க வாடா, யாரும் டாக்ஸி சுத்திக்க மாட்டாங்க, கொஞ்சம் கடைய பாத்துக்க. நான் போய் கொழாயில தண்ணி புடிச்சு வந்துடுறேன். தண்ணி புடிச்சு வந்துடுறேன். என்னடா சைடுல எந்த டியூட்டி வரையா? ஏதோ நாசல் டியூட்டி கிடைக்கும். அப்போ பொழைச்சு வா போ. குட் மார்னிங் சார். பூங்காவனம் எங்க போற? தண்ணி புடிச்சிட்டு போலான்னு வந்தேன். ஐயா, ஐயா, யார் வந்தாலும் வெளியே உட்கார வை, நான் இவங்க செக்அப் பண்ணும். கண்ண தர நாகனீட்டு. சார், கோளாறு அங்க இல்ல. அப்புறம் எங்க? இங்க. அப்ப அங்க போய் தான் செக்அப் பண்ணும். வா வா, மேல படு. எங்க வலிக்குது? இங்க இருந்து இது வரைக்கும். சார் சார், என்னடா ஒருத்தர் ரொம்ப வயிற்று வழியால் துசிங்கிறா சார். இருக்க சொல்லு, வர்ற. அப்புறம் எங்க? முட்டிக்கு கீழ. சார் சார், என்னடா ஒருத்தர் நெஞ்சு வழியில் துச்சினுங்கிறார் சார். இருக்க சொல்லு, வர்றேன். சார் சார், சச்சா, என்ன ரொம்ப கூட்டமா இருக்கு சார். செக் பண்றல்ல, கூப்பிடறதுக்கு முன்னாடி வந்தா உதட்டப்பா. எழுந்து. எப்படி இருக்கு டாக்டர்? நீ அடிக்கடி செக்அப்புக்கு வரணும், அப்பதான் நான் உன்னை கரெக்டா ஸ்டடி பண்ணிக்க முடியும். வரியா? சரிங்க. வா வா, டைம் ஆச்சு. அப்ப நான் வரேன் சார். ஆ சரி. எப்பையா
ஐயா அடுத்த ஆள் அனுப்பு. எல்லாரும் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தாங்க, நீங்க கூட்ட படம் இல்ல பக்கத்து ஆயிட்டு போயிட்டாங்க. என்னடி ஏரியா விட்டு ஏரியா வந்துக்கிறா? ரெண்டு மூணு நாளா சைட்ல ஒரே வலி. சைட்ல வலிக்குதா? அடியோ அறிவு கட்டவல. ஏண்டி காத்தால என்ன ஆஸ்பத்திரி கிட்ட பாத்தீங்களா? ஏக்கா எனக்கு இப்படி இருக்குற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நேரா பெரிய டாக்டர்கிட்ட கொண்டு நிக்க வச்சிருப்பேன். இன்ன உன்னை ஃபுல்லா செக்அப் பண்ணிருப்பாருல்ல. நானும் இப்ப செக்அப் பண்ணிட்டு தான் வரேன். செக்அப் பண்ணிங்க வரியா? யாருக்கு தெரியும்? நமக்கு தான் டாக்டர் மாத்திக்கிறாரே. அடியாடி எனக்கு தெரியாத டாக்டர். அதான் ஷோக்கா ஹீரோ மாதிரி இருப்பாரு. ஹீரோ மாதிரியா? பேரு பேர் தெரியாது. ஏண்டி ஊர் பேர் தெரியாத போயா செக்அப் பண்ணிங்கன்னு வர? ஒரு லெவல்ல இருக்குது அதுங்க கையில இப்ப எப்படி பேர் கேட்கறது? அப்போ அந்த டிரைவருக்கு கரெக்டா கொடுத்துட்டேன்னு சொல்லு. அவரு மேல கண்ண வச்சிருந்தா கூட ஒன்ன நம்பி ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்க ஜிதி இன்னும் ஆவறது. ஏக்கா ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் கேளு. ஆரம்பிச்சுட்டியாத்துக்கு நாலஞ்சு நாள ரூட்ட மாத்தீங்கன்னா உன் விட்டு நினைச்சேன். இன்னைக்கு வசனம் மாட்டீங்கிறேன். நின்னுருச்சு மத்தியானம் மில்டி ரோட்ல ஃபுல் மீல்ஸ் தான். ஏண்டா போக மாட்டேங்குது? என்னடா ஏண்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க? யார் அவன்? சனியம் பிடிச்சவனுங்கப்பா. அத்தா நீயா? எழுந்துற முடியாது. மத்தியானம் சாப்பாட்டுக்கு 10 ரூபா கொடுத்தாதான் எழுந்திருப்பேன். இன்னைக்கு கழுத்துல மிதி வாங்க போற. எழுந்திருக்க முடியுமா முடியாதா? நீ என்ன சொன்னாலும் எழுந்திருக்க முடியாது. உன் குதிரை எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அப்படியா? இரு. இடுப்புல மிதி மேல அப்படியே படு. ஐயா 10 ரூபா வேணுமா? ஏயா பணத்தை கண்டா நிக்கிற குதிரை மிதிச்சிட்டு நிக்குது. நீ அங்கங்க படுத்து போன மாதிரி காசு சம்பாதிக்கலாம் நினைக்கிற. உன்னை மிதிக்கிறதுக்காகவே அதே கலர்ல இது வேற குதிரைடா ராஜாமணி. புல்லு வேணும்னு கேட்டிய ஐயா புடையில வச்சிருக்கிறாரு சாப்பிடுற. தம்பி நீங்க எங்க? இங்க ரெண்டு வருஷம் அட்மிட்டா இருக்கிறேன். கல்யாணி இது யார் தெரியுதா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களா ஒரு பெரியம்மா, அவங்க மகன். ஆமா உடம்பு எப்படி இருக்கு? அப்படியேதான் தம்பி இருக்கு. டாக்டர் யாரு? டாக்டர் பாலகிருஷ்ணன். பாத்தியா எங்கேயோ வந்த உங்களை தடுத்து நிறுத்திட்டேன். வரேன் தம்பி. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். அரடே நீ அந்த மாச்சு அடிக்கிட்டு இருக்க டாக்ஸி டிரைவர்ல? ஆமா டாக்டர், உங்களை தான் பார்க்கலாம். என்ன விஷயம்? அந்த சொக்கலிங்கன் ஒருத்தர் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராரு. ஆமா அவர் உனக்கு தெரியுமா? என் வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு. அவர் உடம்புக்கு என்ன டாக்டர்? அவருக்கு டிபி. டிபி? ஆமா. ஏன் டாக்டர் அவரை டிபி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா நல்லா இருக்கும்ல? நான் கூட அவர் அட்மிட் பண்ணான்னு சொன்னேன். அந்த பொண்ணு பயப்படுது. அந்த பெரியவர் ஏதாவது ஷாக் மிஸ் கேள்விப்பட்டாருன்னா ரொம்ப பயப்படுவாராம். இதை யாருகிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. நல்லவேளை நீ வந்த. நீயாவது அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பெரியவரை அட்மிட் பண்ண ஏற்பாடு பண்ண. நான் வரேன். என்னங்க என்னங்கிறது? நான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தா நீங்க பாட்டுங்க. இத பாருங்க, கௌரவமா மன்னிப்பு கேட்டுட்டு இப்படி திருப்பி திருப்பி என் பின்னால வருது நல்லது இல்லைங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டீங்க? நான் இப்ப வந்தது உங்க வீட்டுக்கார பத்தி பேச. என் வீட்டுக்கார பத்தியா? உங்க வீட்டுக்கார டிபியாமே. யார் சொன்னது? டாக்டர் சொன்னாரு அவரை டிபி சான்ஸ்ல அட்மிட் பண்றதா நல்லது. 2 வருஷமா எல்லா டாக்டர்களும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் டாக்டர்களை விட கடவுளத்தான் அதிகமா நம்புறேன். கடவுளை நம்ப வேண்டாம் சொல்ல, இருந்தாலும் டாக்டருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க இல்லையா? வாஸ்தவம் தாங்க, ஆனா அவரால் ஒரு சின்ன அதிர்ச்சி கூட தாங்கிக்க முடியாது. நாளுக்கு நாள் குணமாயிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கிற அவருக்கு இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சாக்க என்ன ஆயிடுமோன்னு பயந்து தாங்க நான் எதுவுமே சொல்ல. ஆமா
வக்கீலுக்கு ஏதோ லெட்டர் எழுதிங்களாமே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? யார் யாருக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒண்ணு அவ்வளவு சீக்கிரமா செத்து போயிட மாட்டேன். ஆமா, இப்படியே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏங்க, இவர் சாகத்துக்கு தான் ஒரு வாரமா பத்து நாள் டைம் கொடுத்துட்டாங்க. சொல்லுங்களேன், என்னமோ குத்துக்கலமா நிக்கிறீங்களே? சாவர்தான், எனக்கு வேண்டாம் நாள் குறிச்சது. உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணாரு டாக்டர் கே பாலகிருஷ்ணன் எம்டி, அவர் தான் உங்க நாளை இஷ்யூ. ஏன்பா எல்லாரையும் பொல்லாதே சொல்றேன். என்னங்க, உங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க, நீங்க குணமாயிட்டீங்க. குணம் ஆயிட்டாரா? ஏன் போய் சொல்றேன். டிபி முத்தி போச்சுன்னு சொல்லல, பிரஷர் அதிகமா போச்சுன்னு சொல்லல, மிஞ்சி மிஞ்சி போனா இன்னும் ஒரு வாரம் தான் தாக்கு பிடிக்க முடியும் டாக்டர் சொல்லல. ஏன் பேசாம இருக்க சொல்லு. ஏம்மா, அவன் சொல்றது உண்மையா? ஆமாங்க, உங்களுக்கு டிபி கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. இது ஏன் ஒண்ணுமே சொல்லல? உங்களால ஒரு சின்ன அதிர்ச்சி கூட தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் சொல்லல. என்ன மன்னிச்சிருங்க. இத பாருங்க, உங்களுக்கு எந்த குறையும் வராது. நான் நம்புற தெய்வம், என்ன கைவிடாதுங்க. நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிற, ஆனா என் பிள்ளை. ஏம்மா, உங்க அப்பாவால ஒரு சிறு அதிர்ச்சி கூட தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியும். ஓஹோ, அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் இப்படி ஒரு அதிர்ச்சியை தூக்கி போட்டோம்னா அப்ப சீக்கிரமாவே செத்துருவான், சொத்து சுகத்தை எல்லாம் கையோட எடுத்துட்டு போலான்னு உன் குடும்பத்தோட வந்திருக்கியாப்பா. புரிஞ்சுக்கிட்டா சரி, வெளியே போடா. அப்பா சீ, கூப்பிடாத அப்படி உன் வாயால. என்னங்க இதுல நீ தலையிடாத? ஆமா போகலையே, சொத்து பத்தெல்லாம் வாங்குற வேத்துல வாங்கிக்கிறேன், பாடி போலாம். ஐயா என்னையா அதெல்லாம்? அதோ போறானே அவன், நான் பெத்த பிள்ளமா, அப்ப இன்னும் எத்தனை நாள் தாவான்னு டாக்டர் கிட்ட போய் கெடு கேட்டுட்டு வந்துருக்கிறாமா. என்னங்க இது ஒரு சின்ன விஷயம், இத போய் எங்க பெருசுபடுத்திக்கிட்டு. கல்யாணி, உனக்கு அவனை பத்தியே தெரியாதுமா, அவன் நான் பெத்த பிள்ளமா. அம்மா, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு ஒரு குறையும் ஏற்படாது. ஆண்டவன் எனக்கு எத்தனை ஆள் வச்சிருக்கான்னு எனக்குதாம்மா நல்லா தெரியும். அம்மா, நான் என்னை பத்தி கூட கவலைப்படலாமா, என் கவலை எல்லாம் அவளை பத்தி தாம்மா. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ எங்க போய் நிப்பான்னு நினைக்கும் போது ஒரே கவலையா இருக்குமா. அம்மா, உங்ககிட்ட ஒரே ஒரு உதவி கேட்குமா. சொல்லுங்கய்யா. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவளுக்கு நீங்க தாம்மா நல்லா இருக்கணும். பாட்டி பாட்டி, என்னடா மாமா கொண்டு வந்திருக்க செடி எல்லாம் என்ன கதி ஆச்சுன்னு மேல வந்து பாருங்க. என்னடா ஆச்சு? என்னடா அங்க பாருங்க. அம்மா அம்மா, என்னமா அவர் நெஞ்சு வலி துடிச்சிட்டு இருக்காரு, எனக்கு பயமா இருக்குமா, சீக்கிரம் வாங்கம்மா. சரி சரி வா. பெரியவர் நெஞ்சு வலியும் தொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்க ஐயா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், என்னைய பண்ணுது. அம்மா எனக்கு பயமா இருக்கம்மா. ஐயோ, டாக்டர் கூட்டிட்டு வர. பெரியவருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, போய் ஒரு டாக்டர் கூட்டிட்டு வா. சரிம்மா. பெரியவர் போயிட்டாருடா. டேடே இந்தடா. என்ன? இரு கொஞ்சம் இருடா. என்னம்மா? இதுல அவர் மகன் அட்ரஸும் அவங்க குடும்ப வக்கீல் அட்ரஸும் இருக்கு, ரெண்டு பேருக்கும் தந்தி கொடுத்துட்டு அப்படியே ஒரு மாலை வாங்கிட்டு வந்து. சார், அம்மா இங்க சொக்கரிங்கன கிராமத்துல இருந்து வந்திருக்காரு, இங்க மாடி இருந்தா இருக்கதா சொன்னாங்க. எந்த போர்ஷன்? இந்த போர்ஷன் தாங்க. அம்மா நீங்க யாரு? நான் அவர் குடும்ப வக்கீல். ஏமா? அவர் கொஞ்சம் முன்னால தாங்க காலம் ஆயிட்டாரு. அப்படியா? வக்கீலையா, என்ன அனாதியா விட்டுட்டு போயிட்டாரையா? அழாதம்மா,
நீ இங்கதான் இருக்கீங்களா? இல்லைங்க, இங்கதான் பக்கத்தருள இருக்கேன். எப்படியாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, நெஞ்சு வழியோட துடிச்சுட்டு இருக்காருன்னு குழந்தை ஓடி வந்து சொல்லிச்சு. சரி, டாக்டரை கூட்டிட்டு வரான்னு என் மகன் அனுப்பிச்சேன். டாக்டர் வந்து பாக்குறதுக்குள்ள போயிட்டாரு. தெரிஞ்சவங்க யாரும் இல்லையன்னு கவலைப்பட்டுக்கிறேன். நல்ல சமயத்துக்கு நீங்க வந்து சேர்ந்தீங்க. நான் போன வாரமே வந்திருக்க வேண்டிய உமா. சொத்து விஷயமா பேசணும், உடனே வாங்கன்னு போன வாரம் லெட்டர் போட்டிருந்தாரு. கோர்ட்டு வேறனால வர முடியாம போயிடுச்சு. லெட்டர் வந்திருக்கிறதா அவர் பையன் கிட்ட சொன்னேன். அப்புறம் பார்த்தா அவன் இங்க வந்து ஏதோ தகராறு பண்ணிட்டு போனதா கேள்விப்பட்டேன். என்ன ஆச்சு ஏதுன்னு பாக்கலான்னு வந்தா இப்படி ஒரு அசம்பாவம் நடந்திருக்கேன். மேல தம்பி போய் சேர்ந்தா கூட காலையில வந்து சேர முடியும். அதுக்கப்புறம் இந்த காரியங்களை பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். அம்மா, ஒரு சின்ன உதவி பண்றீங்களா? என்னங்க? எனக்கு இந்த ஊர்ல யாருமே பழக்கம் இல்ல. நீங்களும் உங்க பையனும் கூட மாட ஒத்தாசியா இருந்தீங்கன்னா இந்த காரியத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னையா, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இந்த நேரத்துல கூட உதவி செய்யலன்னா எப்படி? தம்பி, ஐயா கூட மாட இருந்து உதவி செய்ப்பா. அதுக்கு அரியே, இங்க பாத்தியா? என்னங்க? கிழவன் போய் சேர்ந்துட்டாருன்னு தந்தி வந்திருக்கு. சரி, சீக்கிரம் புறப்படுங்க, இல்லன்னா வக்கீல வச்சு சொத்த மடக்கத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. சொத்து நம்ம கைக்கு வரணும்னா உடனடியா போக கூடாது. ரொம்ப அழகா இருக்க. கொல்லி வைக்க புள்ள வரலன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஏதாவது சொல்ல போறாங்க. வைத்தியக்காரி, கொல்லி வைக்க புள்ள வர்றதுக்குள்ள பணத்தை தூக்கிட்டாங்கன்னு ஊருக்கு தெரிஞ்சாதான் நாம வாழ முடியும். இத பாரு, இன்னைக்கு ஆள் அனுப்புறேன். பணத்தை தூக்கிட்டாங்கன்னு தகவல் தெரிஞ்சதும் உடனே நாம போகலாம். என்ன செய்யலாங்க? இனிமே வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லமா, ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்போம். ஐயோ!
கட்டி போட்டாரா பெரியவர்? அவர் மூத்த சம்சாரத்து பிள்ளைய மருமகள் வந்து ஒரே கலாட்டா பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மாயமானே இருவர. டே தம்பி, நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. அம்மா, இது உன் குடும்ப விஷயம், நாம தலையிடுறது அவள் நல்லது. என்னடா அது, அந்த பொண்ணு யாரும் இல்லாம அனாதையா நிக்குது, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட உதவி செய்யலன்னா எப்படி? இசுமாட நீ வாடி. வீட்டுக்கு வந்து சேரல, அதுக்குள்ள நீ எப்படி பணத்தை எடுப்ப? இந்த வீட்டு எதமான இல்ல, இவா நம்மளை எவன் தட்டி கேட்க போறான்ற தைரியம் அவளுக்கு, அதான் எடுத்துட்டா. ஏமா அப்படி எல்லாம் பேசுற, ஒரு நாள் பூரா நாங்களும் வச்சுதான் பார்த்தோம், நீங்க வரல, அப்புறம் வக்கீலையா சொன்னதுக்கு அப்புறம் தான் எடுத்தோம். வக்கீலா? ஏச்சே, அவர் சொல்லிருக்க மாட்டாரு, இவ சொல்லித்தான் பணத்தை எடுத்திருப்பான். ஏன்னா அப்ப செத்து கிடக்குறான், கொள்ளி வைக்க புள்ள வந்து சேரலையே, ஊர்ல நாலு பேர் என்ன பத்தி திட்டவானா? அம்மா, இவளை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுமா. எனக்கு தெரியாம என் சொத்து எல்லாத்தையும் வளைச்சு போட்டுக்க பார்த்தா, எப்படியோ விஷயம் தெரிஞ்சு நான் வந்து சேர்ந்தேன். எங்க அப்பா கிட்ட நியாயத்தை கேட்டேன், அவருக்கு தான் மூளையே கிடையாது, பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன மரியாதையெல்லாம் பேசி வழி அனுப்பிச்சிட்டாரு. நீங்களே சொல்லுங்க, அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் ஆண்டவன் எத்தனை நாளைக்கு பொறுத்துப்பான்? எனக்கு துரோகம் பண்ணி சொத்து எல்லாத்தையும் தன் பேருக்கு எழுதி வாங்கிக்க அவ வக்கீல வடச்சு லெட்டர் போட்டிருக்கான். ஏன் நல்ல நேரம் வக்கீல் வந்து சேர்றதுக்குள்ள எங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரு. அவர் எங்க செத்துருப்பாரு, இவதான் தாகடிச்சிருப்பா. ஏமா அநியாயமா அந்த பொண்ணு மேல பழிய போடுற, பாவம் ஒரு சின்ன வயசுல புருஷங்க பறி கொடுத்துட்டு பரிதாபமா நிக்கிறாளே. அப்படி வாங்க வழி. சின்ன வயசா? சின்ன வயசுல கணவன் யார் கட்டிக்க சொன்னது? எங்க அப்பா மேல ஆசைப்பட்டா கட்டிக்கிட்டா? என்ன திமிரா பேசுற பாத்தீங்களா? ஒரு பாவ மரியாதை அந்த பொண்ண கண்ணுங்கள அங்க வைக்க நீ விளங்க மாட்டேன். வாயமா போலாம். அட வாயமா, நீ மூஞ்சி பசரம் தான் விட்டு வச்சா, இன்னும் அழுத்திக்கலாம். ஐயா, இந்த நேரத்துல நீங்க இல்லாம போயிட்டீங்களே. என்னமா அந்த பொண்ண உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க போல. ஒண்ணு இல்ல சார், நியாயத்தை எடுத்து சொல்ல போனா இன்னா கத்து கத்துறாவா? அந்த பையனை வேணா ஒரு வகையில சேர்த்துக்கலாம், பொண்ணு ரொம்ப மோசமா. ஆஹா, தெரியுத, புண்ணியவதி கால் எடுத்து வச்சானா ஊடு ரெண்டா போடணும், மூஞ்சில எழுதி ஒட்டி வச்சுக்கிட. சும்மா இருடே ஐயா, இங்க போங்க ஐயா. அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறாப்ல பண்ணுங்க, அந்த முகத்தை பார்க்க முடியல. சரிமா. நியாயமா, இங்க வா, நாம இங்கே இருப்போம், இன்னா நடக்குதுன்னு கண்டுவோம். பாப்பா வாங்க. வக்கீல் சார், வெளியே இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்ற? இங்க நடந்த நாடகத்துல உங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்பா உண்மை புரியாம ஏதோ பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் உள்ள வா. ஏன்பா சாவு விட்டு துக்க விசாரிக்கு வந்தியா, சண்டை சச்சரவு போட வந்தியா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பாக்குறவங்க என்ன குத்துவாளே நினைக்கிறோம்னு தானே அக்கம் பக்கத்துல கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கு சாட்சியா உங்களை வர வளைச்சிருக்கா? நடந்த விஷயம் என்னன்னு தெரியாம அபாண்டமா அந்த பொண்ணு மேல பழிய சுமத்தாத. உனக்காக ஒரு நாள் பூரா காத்துக்கிட்டு இருந்தோம், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உடனே பாடி எடுங்குறாங்க, எப்படி வச்சுட்டு இருக்க முடியும்? அட ஏன் சார் பொய்யெல்லாம் சொல்றீங்க? அவன் என்ன வர்றது, இவனுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கிறதுன்னு அவன் சொல்லியிருப்பா, குழந்தைக்கு போடுன்னு இருப்பா, போட்டுருப்பீங்க. சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காத, மேற்கொண்டு என்ன செய்யணும்? மேற்கொண்டு சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? மாமா செத்தாம தெரிஞ்சதும் இவ மாமா ஏதாவது சொல்லிட்டானோ? வாங்க கிராமத்துக்கு போலாம். இத பாருங்க, இப்ப நீங்க அந்த வீட்டுக்கு போக முடியாது. நாங்க அந்த வீட்டுக்கு போக முடியாது. ஆமா, அது உங்க அப்பா வீடு, சட்டப்படி அவர் மனைவிதான் அங்க இருக்கணும். ஓஹோ, வக்கீல் சட்டத்தை பத்தி பேசுறீங்க, அவ எப்படி எங்க வீட்டுல நுழையாலும் பாத்துக்கிறேன். அப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. உங்க அப்பா அவளை தொட்டு தாலி கட்டிருக்காரு, அவளை தொட்டு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பெத்தெடுத்திருக்காரு, சட்டப்படி பெத்த பிள்ளைக்கு தான் சொத்து சேரும். இவர்கிட்ட என்னங்க பேச்சு, சொத்து சகன்னு எவன் அங்க வந்துருவான்னு பாத்துருவோம். வாங்க போலாம். பாருங்க, நீங்க நியாயத்துக்கு கட்டுப்படல, அப்புறம் கோர்ட்ல தான் சந்திக்க வேண்டி வரும். கோர்ட்ல? ஓகே ஓகே, லெட் அஸ் மீட் இன் தி கோர்ட். வாடி போறான், எவனா சாட்சி சொல்றானோ அவன் தான் கோர்ட்ல பாத்துக்கறான். வக்கீலையா, எனக்கு சொத்து வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், தயவு பண்ணி என்ன தனியா விட்டுருங்க. என்னம்மா குழந்தை மாதிரி பேசிட்டு, நியாயமான இருக்கும் போது எப்படி விட்டுற முடியும்? நீ விடாத சார், அந்த ஆள் இன்னமா சட்டம் வச்சுன்னு போறான். ஐயா, நானும் ஒரு பிள்ளைய பெற்றிருக்கிறேன், ஆனா இப்படி ஒரு பையனை பார்த்தது இல்லைங்க. இப்படி எல்லாம் வரும் எனக்கு தெரியுமா, அதனாலதான் என்னைக்கு அந்த பொண்ணு கழுத்த தாடி கட்டினாரோ அன்னைக்கே சொத்த பிடிச்சிருங்கன்னு சொன்னேன். கேட்டா தானே, ஊர் அளவுக்கு இல்லாத பெரிய வக்கீலன். இந்த அப்படி நம்ம டாக்ஸில போறோம். ரயில விட்டு இறங்கணும்னு எந்த வண்டியும் கிடைக்கலன்னு நம்ம வண்டியில ஏறினேன்.
இப்ப டாக்ஸி ஆட்டோ ஓட ஆரம்பிச்ச உடனே நம்மள கழட்டி விடுறியா? என்ன நியாயது? மேல ஒரு ரூபா வச்சுக்க. இந்தாப்பா இல்லப்பா, உன் குடும்பத்துல ஏதோ தகராறு, உனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லையே, நாமளாவது சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சா என்ன செத்த உன் மாமன் சொத்து பூரா அடிச்சுக்க போற ஒரு 100 ரூபாய் கல்வா. சொல்லியா, உன் சின்னம்மாவுக்கு அடிக்கடி ஒரு பெரியம்மா சப்போர்ட் பண்றான்ல. ஆமா, அது யாரது? எதுக்கு இருந்தாலும் அந்த புண்ணுக்கு சப்போர்ட் வரா? அவ எதுக்காக சப்போர்ட் வர்றா? அவளுக்கும் உன் சொத்து அடிக்கணும்னு ஆசைப்பா. அவளுக்கும் எங்க சொத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்குதுப்பா, அந்த அம்மாவுக்கு ஒரு பையன்கிறான், அவனுக்கும் உன் சின்னம்மாக்கும் ஒரு சின்ன லிங்க். சொத்தோட அந்த பொண்ணை வலிச்சுலாம் தான் அந்த பெரியம்மா அலைஞ்சுங்கிறா. ஓஹோ, அப்படியா விஷயம்? அனாவசியமா செலவு அலையாத இந்த விஷயத்தை போனா எப்படி ஜெயிக்கிறேன்னு கவலைப்பட்டு இருந்தேன். இப்ப அருமையான பயணி கிடைச்சு போச்சு, நான் அடிச்சிடறேன். போனா இந்த வண்டியில ஏத்தின்னு போனா இந்த விஷயத்தை நான் தான் உன்கிட்ட சொல்லிக்கினேன். அந்த பெரியம்மா பிள்ளை நம்ம கிட்ட தகராறு வருவான். நீ டாக்ஸி ஆட்டோல போப்பா. இந்தாப்பா சொத்து உன் கைக்கு வந்தா நம்மளை கொஞ்சம் கவனிச்சுக்க. மீசையை பத்தி இல்லாத புள்ளாலாம் சொல்லி விட்டுட்டா தகராறுதான் வரப்போகுது. தகராறு வரணும் தான்டா சொல்லிக்கிறேன். இவன் போற வேகத்தை பார்த்தா அவங்க கிட்ட போய் இவன் கண்ணா பின்னான்னு பேசுவான். மீசைக்கு கோவம் வரும், அடி தட்டி ஆகும். ஈஸியா மீச 6 மாசம் 1 வருஷம் உள்ள போயிடுவான். நமக்கு லைன் கிளியர். ஏறா வண்டியில. அடிய சூங்காவனா தாயக்கா, உன்னதான் பார்க்க வந்தேன். என்ன பாக்கலாம் வந்தியா? இந்த கிஷன் தம்பிக்கு பாரு, அதுதான் நம்ம டிவிஷன்ல நிக்க போகுது. நீ ஒண்ணு இஷ்ட நின்னா என்ன, கோவிந்த நின்னா என்ன, நாம இன்னைக்கும் கிருஷ்ணா எனக்கு கியூல தான் நிக்க போறோம். இப்ப சொன்ன பாரு, இது மாதிரி நாமெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம புள்ளாண்டா வரணும்னு நாங்கெல்லாம் வேலை செய்யறோம். இத பாரு, கிருஷ்ண மட்டும் ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்க, கட்சிக்கு முக்கியமானவர், நிச்சயமா மந்திரி பதவி தான் கிடைக்கும். நம்ம பேட்டை அழைக்கிற ஒருத்தருக்கு மந்திரி பதவி கிடைச்சதுன்னா என்ன பெருமையா இருக்கும். அப்போ அவரு மந்திரியா வருவான்னு சொல்றியா? அத வெட்டு கட்டண்டி வெட்டி. தூரம் சொல்லும் போது செட்டப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏமா தாயே, உன்னை நம்பிதான் நல்ல காரியத்துல இறங்குறேன். நீதான் எல்லாத்தையும் நல்லபடியா முக்கி வைக்கணும். எதிர்கட்சிக்கு ஒரு ஓட்டு போகாது, பதவிதானையா குடுக்கறேங்கறாரு அண்ணாத்த. நீ கூட அண்ணாத்த, இந்த பாரு, நாங்க எல்லாம் ஒரு மனதா இந்த பதவியை தரோம். என்ன சொல்ற, சம்மதம் தானே? உங்க லெவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் நல்லா இருக்காது. நல்லதா கெட்டதோ ஜாயின் பண்ணிக்கிறேன். காரியம் முடிஞ்சது கழிச்சு விட்டுறேன். மிஸ்டேக் பண்ணிட்ட பாரு, நாளைக்கு நான் ஒரு மந்திரி ஆயிட்டுன்னு வச்சுக்க. உன்ன பர்சனல் செக்ரட்டரியா வச்சுக்கிறேன். சொல்லிட்டேன்ல, எங்கள் ஓட்டு கிருஷ்ணனுக்கே. இந்த சூழ்நிலையில கல்யாணிய கிராமத்துக்கு அழைச்சிட்டு போறது அவ்வளவு நல்லதா படல. சரி, அவன் மாமனங்க வரவழைக்கலான்னு பார்த்தா அவனும் ஒழுக்கமானவனா தெரியல. அந்த பொண்ணு கதிதான் என்ன ஆகுறது? நான் உடனடியா கிராமத்துக்கு போய் ஆக வேண்டியதை பாக்குறேன். அது வரைக்கும் கல்யாணிய உங்க பொறுப்புல விட்டுட்டு போலாம்னு நினைக்கிறேன். ஏதா மேல மேல நமக்கு தொந்தரவு கொடுக்கறானேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சாருங்க. ஐயா, அது என் குழந்தை மாதிரி, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க முன்ன போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க.
என்ன பண்ணிக்க போகுது அப்புறம் வக்கீலுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அவர் நம்ம நம்பில விட்டுட்டு போயிருக்காரு. இங்க இருந்தா ஊர்ல நாலு பேர் என்ன சொல்லுவாங்க? என்னடா சொல்லுவாங்க? என்னமா புரியாத மாதிரி பேசுறீங்க? நானும் கல்யாணம் ஆகிறேன், அந்த பொண்ணு சின்ன வயசு, நாளைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை வந்தா அந்த பொண்ணு லைஃப் என்ன ஆகுறது? ஊர் உலகம் பேசுறது பத்தி கவலைப்பட்டா அந்த பொண்ணு வாழ்க்கை என்னடா ஆகுறது? நீங்க கவலைப்படாம இருக்கலாமா? நான் அப்படி இருக்க முடியுமா? இப்ப என்ன செய்யணும் சொல்ற? அந்த பொண்ணு இங்க இருக்க கூடாது. அந்த பொண்ணு வக்கீல் வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் இங்கதான் இருப்பா. அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருந்தா நான் வெளியே போறேன். சிங்காரம் பாருமா, யோசனை பண்ணிதான் அந்த முடிவு உட்காந்து. என்னால அந்த பொண்ணுக்கு நல்லது நடக்கலாம், பரவாயில்ல கெட்டது நடக்க வேண்டாம். அடடே சிங்காரா, வா வா. என்னடா ரூம்ல ஒண்ணுமே காணோம், தண்ணி போன மட்டும் பெருசா வச்சிருக்க. சாப்பாடு கிடைக்கல, சமயத்துக்கு தண்ணி தாண்டா என்ன காப்பாத்துது? அப்போ காலையில ஒண்ணு சாப்பிட சொல்லு. அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்லிவிட்டா? அதான் நான் வரும்போது தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். ஆமா அதிசயமா இருக்கு, யார் ரூமுக்கு வந்துட்ட? ரொம்ப நாளா ரூமுக்கு வரல சொல்லிட்டு இருந்தால அதான் வந்துட்டேன். சரி ஆடா பாவி, கையில சில்லற இருக்கும்போதெல்லாம் வாவான்னு கூப்பிட்டேன், வரல நாட்டி அடிச்சிட்டு இருக்கேன், இப்ப வந்துருக்கியடா. நீ ஒண்ணு கவலைப்படாத, வீட்டுல இருந்து கேரியர் வருது, ஷேர் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கல முடியும். இங்கேயே வா. அந்த பெரியவர் சம்சாரத்தை பத்தி சொன்னல? ஆமா. அந்த ஃபேமிலில கொஞ்சம் தகராறு, அதனால அம்மா அந்த பொண்ணை வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்காங்க. ஒரு வயசு பொண்ணு வீட்டுல இருக்கும்போது நான் அங்க இருக்கிறது நல்லா இருக்குமா? நியாயம் தானே. அதனால்தான் அந்த பொண்ணு ஊருக்கு போற வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன சொல்ற? ஓகே ஓகே, நீனா பொட்டி படிக்கோட வந்துடுறேன். என்னடா சிங்காரா, இது ஓம் பங்களா மாதிரி, வந்துரு வந்துரு. ஆனா ஒரு கண்டிஷன், நான் இங்க இருக்க வரைக்கும் நான் தான் வாடகை கொடுப்பேன். என்னடா சொன்ன? சிங்காரா நீ வாடகை கொடுக்கணும், அதை நான் வாங்கிக்கணுமா? பேசாத. அப்புறம் உனக்கு எனக்கு என்னடா ஃப்ரெண்ட்ஷிப், என்ன அவமானப்படுத்திட்ட, கிரேட் இன்சல்ட். அப்படியெல்லாம் நான் ஆத்திரப்படணும், ஆனா இப்ப முடியாது, நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கு. வாடகை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். நாசமா போக, இந்த வரவோட ரோதனையா போச்சு. கருமம் என்னடி அடுப்பாண்ட தனியா குண்டிங்கன்னு புலம்பின்னு வரவுன்னு குடுக்கறான், ஒரே ஈரமா இருக்கு. இத்த கட்டி நம்மால மாடிக்க முடியாதுப்பா, அதான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். முடிவா? என்னடி சொல்ற? எக்கா அது எலெக்ஷனை ஜெயிச்சதுமே ஒரு கேஸ் இருப்பு கார்டு கொடுத்துட வேண்டியதுதான். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறானா? அது யாருடி அவன்? அதான் நம்ம பேட்டில நிக்கிறாரு, அந்த கிருஷ்ணனை தான் சொல்றேன். ஏண்டி அந்த கிருஷ்ணனுக்கும் கேஸ் அடுப்புக்கும் இன்னாடி சம்பந்தம்? அது இப்ப நம்மாலு ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் பாரு. இப்பவும் கணக்கா? இந்த பாருக்கா, நாளைக்கு அந்த மனுஷன் மந்திரியா வரான்னு வச்சுக்க, நாலு பேர் முன்னால கௌரவமா கார்ல போலாம், சொந்தமா பங்களா தராங்களா, இன்னைக்கு என்ன பிளாட்ஃபாரத்துல பார்த்து கடையை தூக்குதுன்னு சொல்றேன், நாளைக்கு என் வீட்டு வாசல காவலுக்கு நிப்பான். பாருக்கா, ஒரு டாக்டர் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறது எப்படிக்குது, ஒரு மந்திரி பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறது எப்படிக்குது, நீயே சொல்லு பாக்கலாம். ஏண்டி அப்ப அந்த டாக்டர் என்ன ஆனா, டிரைவர் என்ன ஆனா, வார்ட் பாய் இன்னாடி ஆனா, எல்லாத்தையும் அலாக்கா லைன்ல வச்சுக்கிறேன். ஆஹா, இப்படியே எல்லாரையுமே லைன்ல வச்சுக்கணுவா? எல்லா பயலுகளும் சேர்ந்து உன்னை எந்த லைன்ல விட போறானுங்களோ தெரியல. எதிர்கட்சி ஆளு ஒவ்வொரு மேடைக்கும் பெரிய பெரிய தலைவரை ஏத்துறான், அவங்க பேச்சை கட்டி ஜனங்களா மயங்கி போடுறாங்க. என்ன செய்யறது? நான் ஜெயிக்கணுமே. நீ ஜெயிக்கணுங்கிற ஆசை உனக்கு இருக்குதோ இல்லையோ, நீ மந்திரி ஆகணுங்கிற ஆசை எனக்கு இருக்கே. சரி இப்ப என்ன செய்யணுங்கிற? பாரியா, ஓட்டு போடுறவனுக்கு எங்கெங்க வீக்னஸ் இருக்குதோ அங்கங்க கைய விட்டுறது. எப்படி செட்டப் பண்றீரு? என்னமா மீனாட்சி அக்காக்கு தந்து கதா சீதா சிவருதா? இவ ஒருத்தி வயசு எடுத்துல கொட்டிக்கிட்டு கடதாசி எங்க வந்தது? அவளே தான் நேரம் வந்துட்டாளே. என்னது? எவர்சன் ஒரு குடம் குடுக்குறேன்னு சொல்லி இருந்தனா, அத்தை குடுக்கலன்னு அவன் மாமனார் கோச்சுக்கிட்டு அவளை வீட்டை விட்டே துரத்திட்டாரு. கேவலம் ஒரு எவர்சன் ஒரு குடத்துக்காக ஒரு பொண்ணை வாழா வைக்க ஆக்கிட்டானா? இவெல்லாம் ஒரு மாமனாரா? ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போற? நானும் யார் யார்கிட்டயோ போய் கரம் கேட்டு பார்த்து ஒருத்தரும் கரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ குடம் வந்தாதான் அவன் பொண்ணை வாழ வைக்க முடியும். ஆமாடி, ஒன்னும் ஒரி பண்ணிக்காத. ஏது குடம்? எனக்கா? உன் பொண்ண வாழ வைக்க. என் தங்கம் நல்லா இருக்காயே. நான் நல்லா இருக்கணுங்கிறதுதான் இந்த குடத்தையே கொடுத்தேன். என்னடி சொல்ற? பாரு, உன் வீட்டுல பத்து ஓட்டு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, அந்த பத்து ஓட்டியும் நம்ம பானைக்கே போடு, அதுக்காக தான் குடம் கொடுத்துருக்கேன். சத்தியமா சொல்ற? இந்த சத்தியெல்லாம் வேணாம். உன் பொண்ண வாழ வைக்க போற அந்த குடத்து மேல சத்தியமா சொல்லு. இந்த குடத்து மேல சத்தியமா? நல்லா ஆச்சு சாப்பிடு. அரிசியை வாங்கினது உள்ள போடுறிய, வீட்டுல மூணு ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க, அத்தனை பானைக்கே போடு. போடுறேன்டி. இப்படி
பத்தாது. அரிசி மேல ஆணையா சொல்லு. சத்தியமா போறேன்டி. அம்மா நீங்க நல்லா மாராசியா இருக்கணுங்க. இந்த துட்டு நான் ஒண்ணு சும்மா கொடுக்கல. வீட்டுல அஞ்சு ஓட்டு இருக்கு. அஞ்சையும் பானைக்கே போடு. சத்தியமா போடுறங்க. இந்த சத்தியெல்லாம் வேணாம். டேய் இடுறா படத்தை. சத்தியமா போடுறம்மா. போ சத்தியம் போடு. ஆனா என் ஓட்டு என்னைக்கும் பானைக்கு தான்டா. இது பான விஷயம் இல்ல, இது நம்ம விஷயம். ஓ விஷயமா? என்னடா என்னைய வச்சுக்கிறேன்னு? விஷயம்னா சத்தியமா வச்சுக்கிறேன்டா. ஒரு சின்ன ரெக்கமெண்ட். சைடுல வாம போடுறேன் கை நாட்டு. ஏண்டி இன்னமும் கை நாட்டு தானா? த கம்முனு கடை முட்டி இப்போ பெரிய மனுஷம் கொஞ்சம் அதிதம் மறக்காதே. முட்டி இப்போ இப்போ பெரிய மனுஷம் கொஞ்சம் அதிதம் மறக்காதே. என்னடி ரேட்டு கீரை கட்டு இந்த நோட்டு சட்டுன்னு போடு சின்னறையிலேதா நடைய கட்டு நாஷ்டானே. என்னடி ரேட்டு கீரை கட்டு இந்த நோட்டு சட்டுன்னு போடு சின்னறையிலேதா நடைய கட்டு நாஷ்டானே. கீரைகாரிகிட்ட 100 ரூபாய் மீட்டர் நீ பேசலடி துட்டு. அடிப்பாவி பங்களாவுக்கு வந்து கூட உனக்கு பட்ட சோத்து புத்தி விட்டு போகலையே. தொத்தேரி பாயாவும் இடியாக்கல்லே ரோட்டில் ஆயா சுடுற இட்லி ஆட்டம் சிக்கல்லே. சபைக்கு வேற அம்மா பொண்ணு சத்தம் இல்லாம எழுந்து நின்னு அத்தனை பேரும் சொல்லாம்.
எல்லாமே கனவா? பூங்காவனா பூங்காவனா? அக்கா அவர் மந்திரி ஆயிட்டாரா? அடி ஏண்டி வயசத்துல கிளப்பிக்கினு, பானையில குத்துறேன் பானையில குத்துறேன்னு எல்லாத்தையும் வாங்கிக்கினு, எதுலயோ குத்திட்டாளுவள. அப்ப அவரு டெபாசிட்டே போடுச்சுடி. உனக்கு 100 ஆயிச்சியா? உன்னதான் தேடிக்கணு வரேன். நானும் உன்னதான் தேடிக்கணு வரேன். என்ன தேடிக்கணு வரியா? கல்யாண விஷயமா? கல்யாண விஷயமா தான் நானும் பேச வந்தேன். யோ, நீ என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லட்டா? சொல்லு. அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன், என்ன சொல்றேன்னு கேட்க வந்திருக்கேன். கரீட்டா? கேட்க வரல. அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் சொல்லிட்டு உனக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். என்ன கூட கேட்காம பத்திரிக்கை அடிச்சியா? பொண்ணு கேட்கணும், ஒன்னையும் கேட்கணும். அப்போ பொண்ணு நான் இல்லையா? இல்ல, பொண்ணு வாணியம்பாடி, பேரு மீனாட்சி. இந்த பத்திரிக்கை கண்டிப்பா வந்துரு. ஆ, சொல்ல மறந்துட்டேனே, நீ அந்த டிரைவரை கட்டினாலும் சரி, இல்ல அந்த டாக்டரை கட்டினாலும் சரி, இல்ல அந்த டெபாசிட்டை விட்டு நிக்கிறார அவரை கட்டினாலும் சரி, பத்திரிக்கை வை, நானும் என் பொண்டாட்டியும் கண்டிப்பா வர்றோம். அடே இங்க வாடி. வாடினா அண்ணா நட போடுற. ஏண்டி கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி மாறிக்கினே இருந்தியே, இப்ப எல்லா பயிலும் சேர்ந்து உன அம்போது விட்டானுங்களா? செஞ்சது தப்புன்னு தான் அந்த கையில மன்னிப்பு கேட்க வந்தேன். அதுவும் கையை விட்டுருச்சுன்னா அதுல என்ன நியாயம் இருக்குது? அடி அறிவு கட்ட முண்டம். இந்த பாடி எப்பவுமே நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் ஆசை பண்ணும். அளவுக்கு மிஞ்சி போனா இப்படிதான் நடக்கும். புரிஞ்சுதா? இனிமே புத்திசாலியா இருப்பிய. இங்க வாடா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா அழுதுருவா போல இருக்கு. உண்மையெல்லாம் சொல்லிடு. எப்படி எப்படி எப்படி? டிரைவரு, டாக்டரு, அப்புறம் இந்த டெபாசிட் போன எம்எல்ஏ, அட அறிவு கட்டத பத்திரிகையை பிரிச்சு பாரு, பொண்ணு பேர் யார் போட்டிருக்குன்னு தெரியும். அடே என் பேர் போட்டிருக்குது. ஆமா, உன் பேர் போட்டிருக்கு. உனக்கு புத்தி வரணுன்றதான் பொண்ணு பேரை மாத்தி சொன்னேன். இப்போ அது என்ன பத்தி புரிஞ்சுக்கணியா? அடி அறிவு கட்ட முண்டா, உனக்கு அவனுக்கும் வர தையில கல்யாணம் செட்டப்பே நம்மளோடதுதான். தெரிஞ்சுதா? அக்கா ஒரு சின்ன கணக்கு சொல்றேன், அடிச்சு பல்லைகள் எல்லாம் ஊத்துருவேன். கணக்கு சொல்றாலும் கணக்கு பட்டது போறாரு, கணக்கு வேறையா? டே தாலி கட்டுறதான் கட்டுற. கல்யாணி என்னமா? உன்னை கூட்டிட்டு வர சொல்லி வைக்கலையா கடதாசி எழுதியிருக்காரு. நம்ம காயறிக்காரி வள்ளிய கூட அனுப்பிச்சிங்கன்னா? வள்ளியா? நல்லா சொன்னப்போ. அங்க சமாதானமா முடியறத கூட சண்டையில மாட்டி வச்சிருவாளே, நானே கொண்டு போய் விட்டுட்டு வர்றேன். இரு, இந்த வந்துடுறேன். தம்பி. என்னம்மா? உன்னதான்டா பார்க்க வந்தேன். கல்யாணியை கூட்டிட்டு வர சொல்லி வைக்கல கடதாசி எழுதியிருக்காரு, நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். உங்களை நம்பி விட்டுட்டு போயிருக்காரு. நீங்களே போறதா நல்லது. வண்டிக்கு வேற டிரைவர் போட்டு அனுப்புறேன், வண்டியிலே போயிடுது. காலையில பஸ் ஏறினா சாயங்காலம் போய் இறங்கிட போறோம். இதுக்கு ஏண்டா வண்டி? போயிட்டு வரட்டா? இருங்க, இந்தாங்க போன வந்தோம் இருக்கோம். அங்கே டிக்கெட் போட்டுறாதீங்க, அப்புறம் நம்ம பாட்டு லாட்ரி. டேய் வரங்க, சீக்கிரமா அம்மா கொண்டு பஸ் ஏத்துட்டு வா போ. அடடு வாங்கம்மா வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் லட்சுமி. யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்கம்மா. வணக்கம்மா. என்னமா பண்றது, அந்த பெரியவரோட பிள்ளையும் அவன் பொண்டாட்டியும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. சரி சமாதானம் பண்ணி வைக்கலாமே போய் பேசி பார்த்தா ஒத்து வரவே இல்லை. என்னடான்னு சொல்லி அந்த பொண்ணோட தாய்மாமன் கிட்ட இந்த பொண்ணுக்கு என்னடா வழின்னு கேட்டேன். எங்கிட்ட வீராப்பா பேசிட்டு போனவன் அங்க போயிட்டு திரும்பி வரும்போது இந்த பையன் சொல்றதுலாம் நியாயம் இருக்கு, அவன் கொடுக்கற 5000 ரூபாய் 10000 ரூபாய் வாங்கிட்டு போயிடுன்னு சொல்றான். ஐயா தாய்மாமனா அப்படி சொன்னா? சுயநலம் இருந்தா அப்படி சொல்லுவானா? அவன் தான் குடிச்சிட்டு வந்திருக்கானே. அம்மா அந்த பொண்ணோட தாய்மாமன் இருக்கானே பயங்கர குடிகார பையன், யாராவது குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்தா போதும் காலிப்பய மாதிரி நடந்துக்குவான். இவன் குடும்பம் தாங்க முடியாம தான் அந்த பொண்ணு கிழவனையா கட்டிடுச்சு. அப்ப அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்க வர வழி இல்லையா? அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா கோர்ட்டுக்கு தானே போனோம். இப்ப அந்த பொண்ணு இருக்கிற நிலையில அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்ல, கோர்ட்டுன்னு போனா எந்த காலத்திலயா முடியும்? அதனாலதான் பஞ்சாயத்து தலைவரை நான் பார்த்து பேசி வந்திருக்கேன், பாப்போம் அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னு. ஆமா என்னமோ சொத்து தொகைலாம் உங்க கைக்கு வந்துட்ட மாதிரி படுக்க போயிட்டீங்க. சொன்னாலும் சொல்லாட்டியும் சொத்துக்கு சொந்தக்காரன் நான் தாண்டி, ஒரு பையன் உள்ள நுழைய முடியாது. நினைச்சுக்கிட்டு இருங்க, பக்கீல் வீட்டுக்கு கல்யாணி வந்திருக்கா. பட்டினத்துல அவளை கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படி வந்தா? சப்போர்ட்டோட வந்திருக்கா. என்னடி சொல்றேன்? அட அதாங்க டாக்ஸி டிரைவர் இருக்கான்ல, அவனோட அம்மா கல்யாணியை கூட்டு வந்திருக்காங்க. ஓ அந்த அம்மாவா? ஷாபாஸ்.
இங்க ஒரு பாயிண்ட் போதுண்டி, பஞ்சாயத்துல அவங்க நான் அடிக்கிறேன். சும்மா குதிக்காதீங்க, நீங்க சொல்றதை மட்டும் கேட்டுக்கிட்டு பஞ்சாயத்துல நமக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிடுவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல வைக்கிறேன். வக்கீல் இருக்கிறவர்னா அது நடக்காதுங்க. ஏன் ஏன் நடக்காது? கல்யாணி பேர்ல நீங்க சொல்ல போற குற்றச்சாட்டுக்கெல்லாம் சாட்சி எங்க இருக்கு? அதான் அந்த குதிரை வண்டிக்காரன் இருக்கானே. குதிரை வண்டிக்காரனா? அன்னைக்கே அந்த டிரைவருக்கு பயந்து நம்மள வண்டியில ஏத்த மாட்டேன்னா அவனாவது சாட்சி சொல்றதாவது. இத பாருங்க, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னடி? கல்யாணியுடைய தாய் மாமனை நம்ம கைக்கு கொண்டு வந்துட்டோம்னா அவளை வச்சு அவளை பஞ்சாயத்துல நாரடிச்சிடலாம். யோ, கல்யாணி உன் தங்கச்சி பொண்ணு, அதனால பஞ்சாயத்துல உன்னதான் முக்கியமான சாட்சியா கூப்பிடுவாங்க. எனக்கு எதிரா சாட்சி சொன்னேன். தம்பி, உங்களுக்கு விரோதமா? நானா தம்பி? உங்க உப்புக்கு இன்னும் வளர்ந்தவன் தம்பி நானு. ஏ நாயே, இத சொல்லுடான்னா நான் சொல்றேன். ஏ நாயே, இத செய்யடான்னா நான் செய்யறேன். சேபாஷ், பஞ்சாயத்துல நான் என்ன சொல்றனோ அதுக்கு மட்டும் தலையாட்டினா போதும். இந்த வச்சுக்க. குடுத்துட்டுல போற சரக்குல அந்த பஞ்சாயத்தையே ஒரு கலை. இங்க யாரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது. நடந்ததை கேட்ட நியாயம் சொல்றதுக்கு தானே நாம இங்க கூடியிருக்கிறோம். இல்ல பாருங்க, பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதா இருந்தா நடங்க, இல்ல கோர்ட்டுக்கு போவேன்னா போங்க. கோர்ட்டுக்கு போறோம்னா எதுக்குங்க பஞ்சாயத்தை கூட்டினோம்? உங்ககிட்ட நல்ல தீர்ப்பு கிடைக்கும் தானே வந்திருக்கோம். அந்த பொண்ணுக்கு நியாயமா என்ன செய்யணுமோ அதை வாங்கி கொடுத்துருங்க. தம்பி, இந்த பொண்ணு உங்க அப்பாவுக்கு வாழ்க்கப்பட்டிருக்கா, நியாயமா என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க. என்னங்க இதை நீங்க சொல்லித்தான் நான் செய்யணுமா? எனக்கு தெரியாதுங்களா? நான் எப்படி சொத்து போறா என் சின்னம்மாக்குத்தான் சேரணும். ஆனா அவங்க அந்த தகுதியை காப்பாத்திக்கலையே. என்னப்பா சொல்ற? அந்த வக்க கேட்ட நான் எப்படிங்க சொல்லுவேன்? தாய் மாமி நீ சொல்லிய. தலைவர, ஏண்டா குடிச்சிட்டு கலாட்டா பண்றேன்னு கேக்குறீங்களே? மனவேதனை தாழ முடியாம குடிக்கிறேன் தலைவர். அதோ இருக்கிறாள் என் தங்கச்சி பொண்ணு, அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சு பெரியவர் கைய கால புடிச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். பாவி பொண்ணு ஒழுங்கா இருக்க கூடாதா? அதோ இருக்கிறாங்க பார் பட்டத்தம்மா, அவங்க மாவன் கூட கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன தெரியும் போனீங்களா இல்லையா? கல்யாணம் ஆகாத பொண்ணு நினைச்சு போனேன். பெரியவங்களா இருந்துட்டு ஏமா இப்படி போய் சொல்றீங்க? உண்மையத்தான் சொல்றேன். இவளைய மருமகளை ஆக்கிக்கணும்னு நினைச்சுதான் போனேன். ஆனா கல்யாணம் ஆகி போச்சுன்னு தெரிஞ்சதும் இவளைய மகளா ஏத்துக்கிட்டேன். அநியாயமா ஒரு பொண்ணு மேல பழிய சுமத்தாதீங்க. கேட்டீங்களா? மருமகளா நினைச்சாங்களா, இப்ப மகளா ஏத்துக்கிட்டாங்களா? தம்பி, உண்மைச்சுன்னா உங்களுக்கே பத்துட்டு வருது. தம்பி தலைவரே, இந்த அம்மாவோட மகனுக்கு பணத்து மேலதான் குறி. என்ன இங்க குறுக்கோள்ல சம்பாதிக்கணும்னு டாக்ஸில பணத்தை ஏத்தி பழைக்கிறான்? பணத்தை ஏத்தி பழைக்கிறவனுக்கு சொத்தோட ஒரு பொண்ணு வருதுன்னா அந்த கிழவனை பணமாக்க எவ்வளவு நேரம் ஆகும்? வேண்டாம், அவன் நம்ம பழி சுமத்தாத. எது உண்மை எது பொய்யுங்கிறது என் மகன் இங்க வந்தா தெரியும். வரட்டும், நான் ஒண்ணு சாட்சி இல்லாம பஞ்சாயத்துக்கு வரல. தலைவரே, எப்போ என்னையும் என் மகனையும் இந்த பையன் இந்த பஞ்சாயத்துல வச்சு அவமானப்படுத்தினானோ அந்த அவமானத்தை தொடைக்காம இந்த கிராமத்தை விட்டு நான் போக மாட்டேன். என்ன தம்பி, அம்மா கடதாசி போட்டுக்கிட்டா? என்ன எழுதிது? எனக்கு அந்த பெரியவர் சம்சாரம் கல்யாணிக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா? அவர் மக பஞ்சாயத்துல பொய் சாட்சி சொல்லிருக்கான். அட தாவி, அவன் நாசமா போக அந்த பொண்ணு வயிற்றுல கொட்டிக்கிட்டு போடாதுன்னு உன் வயிற்றுல வேற கொட்டிக்கினானா? இத பாரு, இத சும்மா விடக்கூடாது தம்பி. சும்மா விடுறதா? இத பாரு காய்கறிக்காரமா, நான் யாரு வம்புக்கும் போமாட்டேன். என்ன எவன் வம்புக்கு இழுத்தாலும் விடமாட்டேன். என்னப்பா சொல்ற? என்ன பெரிய ஊரில் இல்லாத அநியாயத்தை சொல்லிட்டேன். என்ன இருந்தாலும் நியாயத்துக்கு விரோதமா நடக்கலாமா? இங்க பாருங்க, இப்படி நியாயம் நியாயம்னு பேசிட்டு இருந்தா எப்ப நீங்க பஞ்சாயத்துல தலைவர் ஆகிறது? என்ன மாதிரி நாலு சப்போர்ட் இருந்தா தானே பஞ்சாயத்து எலெக்ஷன் நீங்க ஜெயிக்க முடியும்? என்னதான் செய்ய சொல்ற? ஒண்ணு, இந்த டிரைவர் பயலுக்கும் எங்க சின்னம்மாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதாக நான் பஞ்சாயத்துல சொல்லுவேன். நீங்க தம்பி சொல்றதெல்லாம் உண்மை இருக்குன்னு அடிச்சு பேசணும். சரி, என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் வெட்டு புள்ள, உங்களை நம்பினா தானே நாங்க முன்னுக்கு வர முடியும். நானும் உங்களை நம்பித்தான் நாளை பஞ்சாயத்துக்கு வர்றேன். அப்ப வரட்டுங்களா? புறப்படுங்க. அப்படி சாயந்தரம் வீட்டு போக வந்திருப்பாங்க. பாத்தியாடி, பஞ்சாயத்துல ஒருத்தனை ஒரே அமுக்கு. தம்பி,
உங்களுக்கு சொக்கலிங்கைய சம்சாரம் கல்யாணிக்கு கள்ள தொடர்பு இருக்கிறதா அவர் புள்ள குற்றம் சுமத்துறாரு. இதுக்கு நீங்க என்ன சமாதானம் சொல்ல போறீங்க? அவர் சொல்றது தப்பு இல்லைங்க, எனக்கு அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருந்த வாஸ்தவம் தான். தம்பி ஏமா உண்மையை சொல்ல விட மாட்டேங்கிறீங்க தலைவரே. இந்த சின்ன வயசுல ஒரு சின்ன பொண்ணு வயசானவரை கல்யாணம் பண்ணிட்டான், அவன் மனசுல ஆசா பாசம் இருக்காரா? அவன் என்ன விரும்பல என்ன தப்பு? நான் கூட தப்பா ஒரு வார்த்தை பேசியிருக்கேனா? தப்பா பழகிருக்கேனா? சொல்லியா சொல்லு சொல்லு சொல்லு. ஐயா நான் உனக்கு என்னையா துரோகம் பண்ண? ஏழா என் அநியாயமா பழி வாங்குறேன். அம்மா உங்க பிள்ளைகிட்ட என்னைக்காவது தப்பா பழகிருக்கேனா சொல்லுங்கம்மா சொல்லுங்க. ஏமா எல்லாரும் அநியாயமா பழி சுமத்துறாங்க தலைவரையா. சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, நான் நிரபராதி நிரபராதி நிரபராதி. இவங்களுக்கு எனக்கு உண்மையான தொடர்பு இருந்தா இப்படி ஆத்திரப்பட்டிருப்பாங்களா? இவங்க நிரபராதிங்கிற நிரூபிக்கதான் இப்படி ஒரு நாடகமே நடத்துறேன். இப்பவாவது இவங்க நிரபராதின்னு நம்புங்க. நல்லாவே இருக்கு, இப்பதான் அவருக்கும் எங்க சினிமாவுக்கும் தொடர்பு இருக்க ஒத்துக்கிட்டாரு. இப்ப என்னடா சினிமா மிரட்டுறதும் நாடகங்கிறாரு. இது உங்களையும் ஊராரையும் ஏமாத்துறதுக்காக திட்டமிட்டு போடப்பட்டிருக்க நாடகம். இந்த நாடகத்தின் சூத்திரதாரி ஸ்ரீமான் வக்கீலையா? தம்பி நாங்க நடத்துறது நாடகமா இல்ல நீ நடத்துறது நாடகமான கூடிய சீக்கிரம் வெட்ட வெளிச்சமாக போகுதுப்பா. இந்தாங்க உங்க உருட்டல் மேட்டெல்லாம் கோர்ட்டில் வச்சுக்கோங்க. எப்படியும் நாம கோர்ட்டை சந்திக்கத்தானே போறோம். வக்கீலையா கோர்ட்டுக்கு போறதா இருந்தா இந்த பஞ்சாயத்தை கூட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. ஏதோ நியாயம் கிடைக்கும்னு வந்தோம், உங்க தீர்ப்புல எந்த அளவுக்கு நியாயம் கிடைக்குதுன்னு பாப்போம். தலைவரே உங்க தீர்ப்பை யார் மதிக்கிறாங்களோ இல்லையோ நான் மதிக்கிறேன். ஆனா ஒண்ணு, நீங்க சொல்ல போற தீர்ப்புல தான் இந்த கிராமத்தோட கௌரவமே அடங்கி இருக்கு. ஆமா நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? அந்த பெரியவர் சமசாரத்து மேல இந்த தம்பிக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கு, அந்த அம்மாவும் போய் பொண்ணு கேட்டதா இங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆனவன்னு தெரியாம கேட்டுட்டேன்னு சொன்னவங்க இன்னைக்கே அந்த பொண்ணோட இங்க வரணும். எனக்கு என்னவோ சுக்கலிங்க பிள்ளை மகன் சொல்றதா சரின்னு படுது. நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? அவர் சொல்லலாம் ஞாபகம் இருக்கு. கேட்டுட்டீங்களா தலைவரே? நான் சொன்னதா நியாயங்கிறத ஊரே ஒத்து. இப்ப என்ன சொல்றீங்க? சரிப்பா என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு நீ தான் ஒரு வழி செஞ்சாகணும். நீ என்ன செய்ய போற அதை சொல்லு. தலைவரே நானும் மனுஷன் தான், எனக்கும் இறக்கும் மனசாட்சி எல்லாம் இருக்கு. ஏதோ எங்க அப்பாவோட கொஞ்ச காலம் வாழ்ந்துருக்காங்க, அதுக்காக ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன். எடுத்துக்கிட்டு எங்கேயாவது பொழைச்சுக்கிட்டு இதுக்கு மேலும் கலங்கப்பட்ட இவங்க இந்த கிராமத்துல இருந்தாங்கன்னா நான் கௌரவமா தளர்ந்து நடக்க முடியாது. மீசக்காரனுக்கும் கிராமம் உண்டாட்டிக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்லி விட்டுட்ட, அது பெரிய விவகாரமா போய் மீசக்காரன் கோபத்தோட கிராமத்துக்கு போய்க்கணும். கோபமா போறான்? அந்த மீசக்காரன் கையில அந்த கிழவனோட புள்ள இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டா மீசக்காரன் இங்க வந்து உண்டு இல்ல நாய்க்கிறான். தகராறுக்கு தலைவர் நீண்டானா? என்ன சொல்றேன் மறுவாதையா சொல்லுகிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நீ அங்க வந்து ஒத்துக்கல, உன்னை உண்டு இல்ல நாக்கிடுவாமா. விடுமே இந்த மீசக்காரன் நம்ம ரூட்ல வராம இருக்கட்டுமே. நீ இப்படி ஒரு கதையை கட்டி விட்ட, நம்ம ஆள் ஒருத்தங்க தலை குனிஞ்சு நிக்கிறான்னு நான் விட்டுருவேன். நானும் உப்பு போட்டுதான் தூண்டுறேன். மனோன்மணி கிளம்பு, ஒரு கை பாத்துறேன். தம்பி தம்பி ஏதோ மலையே கவுந்துட்ட மாதிரி தலையில கை வச்சு உட்கார்ந்துருக்கேன். என்னது ஏதோ நடந்தது நடந்து போச்சு, இதுக்காக கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? என்ன பத்தி நான் கவலைப்படல சார், ஆனா அந்த பொண்ணு அவ்வளவு அவமானப்படுத்திட்டானே அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன தம்பி, அந்த மானங்கட்ட ராஸ்கல் சொத்துக்காக ஏதோ வாய்க்கு வந்தபடி இந்த பொண்ணை பேசிட்டான். உன்னை பத்தி அந்த பொண்ணுக்கு தெரியும், அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியும், உங்க ரெண்டு பேரை பத்தி எங்களுக்கு தெரியும். இதுக்காக ஏன் கவலை பண்ணும்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற, எந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு அந்த பொண்ணு மேல பழிய சுமத்தி அபாண்டமா பேர கெடுத்தானோ அந்த சொத்துல ஒரு துரும்பு கூட அவனுக்கு கிடைக்க விட மாட்டான். நான் கலங்கப்பட்டவன். இந்த ஊர் பஞ்சாயத்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த உலகத்தில் இருக்க விரும்பல. அம்மா நீங்க உள்ள போய் தேடி பாருங்க. தம்பி நீங்க இந்த பக்கம் வாங்க. ஐயோ அம்மா.
என்னடா உங்க சின்னம்மா இதே சாப்பிட்டுட்டு மயக்கம் போட்டு எழுந்திருக்காங்க. ஊரா சாகுற வரைக்கும் யாரும் அந்த பக்கம் வரலாம் பாத்துக்கோ, உஷாரா இருக்கணும். தெரிஞ்சு போச்சு, அவ அவமானம் தாங்காம கோயிலாண்ட விஷத்தை குடிச்சிட்டு மயம் கிடக்குறா. முதலாளி முதலாளி உன் அங்கேயில இருக்கிறீங்க வந்த என்ன கோயில காவலுக்கு பாத்தீங்களா? பட்டணத்துல இருந்து வந்த அம்மா உங்க சின்னமாவ பாத்துட்டாங்க. எங்க நான் சொன்னது பொய்னு தெரிஞ்சுதா என்ன துளைச்சிடுவாங்களோன்னு ஓடி வந்துட்டேன். பயப்படாதா, உங்கள்கிட்ட எவனும் வர முடியாது. நான் வாரல்டா. இவரே என்னை கவனிச்சுக்க, நான் போலீஸோட வரேன். போ போ. அட பாவி, சொத்துக்கு ஆகப்பட்டு பொய்யும் புரட்ட சொன்னதுமில்லாம அந்த பொண்ணை காப்பாத்த யாருமே வராம தடுத்துட்டு சாகரிக்க திட்டம் போட்டுக்கிறியா? உன்னை போலீஸ்ல ஒப்படைக்காம சும்மா விட மாட்டான்டா. இந்த குடிமா வைத்தியம் எப்படி இருக்கு? பாதி விஷயம் இறங்கிடுச்சு. இருந்தாலும் நாடி துடிப்பு ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் 3 மணி நேரம் தான் தாங்கும். உடனடியா பட்டணத்துக்கு பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. 3 மணி நேரத்துக்குள்ள எப்படி பட்டணம் போய் சேர்றது? உடனடியா மெட்ராஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுவோம். அங்க எல்லா டாக்டரும் தெரியும். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். தம்பி தம்பி வேண்டாம்டா, இந்த வண்டியில வேண்டாம்ப்பா. என்னமா அது அவசரமா மாதிரி ஏங்கம்மா? உன் சொல்ல Thank you.
வாழ விருப்பமின்றி ஒளிமயமான உலகிற்கு சென்றாளோ? ஆம், அவளை பொறுத்த மட்டிலும் ஒளி பிறந்தது.